யோகான்னா என்னன்னு பார்க்கலாங்க. எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க யோகா அப்படின்னா கையை காலை மடித்து குனிஞ்சு அப்படியே உடம்ப போட்டு புளியறது தான் யோகான்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யோகான்னா எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் தான் யோகா. அது என்னன்னு பார்க்கலாங்களா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த எட்டு விஷயங்களும் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தாங்க யோகான்னு பேர். அதில் நமக்கு தெரிஞ்சது இந்த மூணாவது ஆசனம். இதைத்தான் எல்லோரும் யோகா நினச்சிட்ருக்குறாங்க. கிடையாது, அது யோகாவில் ஒரே ஒரு பார்ட்டு தான். இந்த எட்டு விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யோகா பண்ணலாம். யமம் அப்படின்னா என்னென்னா, டோன்ட்ஸ், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டு முதல்ல செய்யாமல் இருக்கணும். இதுதான் முதல் யோகா. ரெண்டாவது நியமம், நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்தி செய்ய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு கெட்ட விஷயம்னா பீடி சாராயமெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா நிறுத்தணும். இதை நிறுத்தாமல் நீங்கள் நல்ல காரியம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், அது உங்களுக்கே தெரியணும். போதைப் பொருள்கள், கெட்ட விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லணுமா? இதாங்க யமம், கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல் யோகா. நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒழுங்காக செய்யணுங்கிறது ரெண்டாவது யோகா பார்ட். மூணாவது தான் ஆசனம். அந்த ஆசனம் செய்யறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை தேத்தணும். எடுத்தோன்னு ஆசனம் பண்ண முடியாது, நம்ம உடம்பு ஆசனம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காது. அப்போ பாடி எக்ஸசைஸ், லூசனிங் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு முதல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தான் ஆசனம் பண்ண முடியும். இப்படி கெட்ட விஷயத்தை செய்யாமல் நிறுத்தி யமம், நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறது நியமம், ஆசனங்கள் செஞ்சு உடம்பை ரெடி பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பிராணாயாமம் அப்படின்னு மூச்சு பயிற்சிகள்லாம் செஞ்சு சூட்சமாக உடலை சரி பண்ணணும். முதல்ல ஸ்தூலம், உடம்புக்கு ஆசனம். உடம்புக்கு தெரியாத பிராண உடம்பு இருக்கு இல்லையா, கண்ணுக்கே தெரியாத அந்த உடம்பை ஒழுங்குபடுத்துகிற முறைக்கு பேர் தான் பிராணாயாமம். இதில் நிறைய மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு மூச்சு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னென்னா, ஐந்து இந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, கண், மூக்கு, வாய், காது, தோல். இந்த அஞ்சையும் சும்மா நிறுத்தி வச்சா பிரத்யாகாரம். அதை எப்படி நிறுத்தி வைக்கிறது? ஒரு காரில் போயிட்டுருக்குறோம் நம்ம, யார் கூடயாவது ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு லாரிக்கார ஹார்ன் அடிக்கிறான், நம்ம காதே கேட்கல, சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்கிறோம், லாரிக்காரன் திட்டுறான், யோ ஹார்ன் அடிக்கிறான், காது கேட்கல. நம்ம நினைக்கிறோம், ஆமாம்ல காது கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கல? காது இருந்தும் கேட்கல இல்லை, காது பிரத்யாகாரத்துக்கு போயிடுச்சு.
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பஸ்ஸில் போயிட்டுருப்போம், சத்தமாக டிவி ஓடிட்டுருக்கோம், ஹாரன் சவுண்டு நிறையா இருக்கும். நம்ம யார்கிட்டையாவது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இது எல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அரை மணி நேரம் அப்புறம் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறமா இல்லையா? அப்போ அது வரைக்கும் ஏன் கேட்கல புரிஞ்சுக்குங்க. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா கண் இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் வாசனை தெரியாது, வாய் இருக்கும் சுவை அறியாது, தோல் இருக்கும் தொட்டா தெரியாது. சில நேரத்தில் நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், யாராவது தொடுவாங்க, நமக்கு தெரியாது என்ன அப்படிம்போம், என்னப்பா ரொம்ப நேரமாக தோலை தொட்டு கூப்பிட்டுருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படியா அப்படிம்போம். ஏன் தொட்டு கூப்பிட்றதே தெரியாத அளவுக்கு எங்கேயோ கவனம் போயிருச்சா இல்லையா? சில நேரத்தில் உட்காந்துருப்போம், யாராவது நடந்து போயிருப்பாங்க முன்னால், பார்த்துருக்கவே மாட்டோம். அவர் வந்து நீ எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வரேன் அப்படின்னு கேட்ப, நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க, யோ கண்ணு முன்னால் போன பார்க்கலையா, தெரியல என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், சொல்கிறமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. நமது உடம்பில் உள்ள 5 இந்திரியங்களை மறந்து ஒரு நிலைக்கு பேர் தான் பிரத்யாகாரம். அடுத்தது தாரணை. தாரணைன்னா என்னன்னா, நல்லா கேளுங்க, தாரணைன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் தாரணை. ஒருவேளை கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு ஒரு பூ, ஒரு கடவுளுடைய முகம், ஒரு குழந்தையோட முகம், ஏதோ ஒன்றுங்க, ஏதோ ஒன்றை மட்டுமே நினச்சி வேற எதை பற்றியும் நினைக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் தாரணை. அந்த ஒன்றையும் மறந்துட்டு ஒன்றுமே நினைக்காம சும்மா இருந்தால் தியானம். 12 செகண்ட் பாருங்கள், 12 செகண்ட் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் ஒரு தியானம். 2 மணி நேரம் ஒன்றுமே நினைக்காமல் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. இப்போ சொல்லுங்கள், யாராவது நம்ம தியானம் பண்ணோன்னு சொன்னால் அது அர்த்தம் இருக்கா? தியானம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன் குறுக்க நடந்து போனேன், இப்போ தியானம் பண்ணலை, நான் தியானம் பண்ணும்போது நீ ஏன் சத்தம் போட்டேன், நான் தியானம் பண்ணும்போது மட்டன் வாசம் அடிச்சதே, யாராவது வாங்கிட்டு வந்தாங்களா பிரியாணி, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்குங்க. அதாவது பிரத்யாகாரத்திலேயே தொட்டா தெரியாது, அப்புறம் தாரணை, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. புரிஞ்சுக்குங்க. யோகா அப்படிங்கிறது 8 விதமான அங்கங்கள் கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இது 8 செஞ்சாதான் யோகா பண்ணுறேன்னு சொல்லணும். நாம் ஒரு குட்டி பாட்டு தான் பண்ண போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த செவி வலி தொடுசுக்கு இருக்கிறீங்களா, தொடுசுகிச்சை, அது உண்மையிலேயே யோகாவில் முதல் 2 பார்ட்டுங்க. யமம் நியமம் இருக்கு இல்லையா, அதைத்தான் பேரை மாற்றி அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சுருக்கிறேன். முதல்ல நான் இதே விஷயத்தை எந்த பேர் வச்சுருந்தேன், ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பேர் வச்சுருந்தேங்க. கோயம்புத்தூரில் நோட்டீஸ் அப்ளை பண்ணேன், ஆச்சாரம் அனுஷ்டானம், நல்ல விஷயங்களை பண்ணுங்க, கெட்ட விஷயத்தை பண்ணாதீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நோட்டீஸ் அப்ளை பண்ணி ஊரெல்லாம் கொடுத்தேன், யாருமே வரல, எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டினாங்க, நீ என்ன ஜாதி, என்ன ஆச்சாரத்தை பற்றி பேசுகிற, உனக்கு என்ன வயசாச்சு, நீ எல்லாம் ஆச்சாரத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு திட்டினாங்க. அப்புறம் பேரை மாற்றினேன், யமம் நியமம்னு வச்சேன், யாருமே வரல, இன்னும் யமம் அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் தச மருந்துன்னு பேர் வச்சேன். தச மருந்து தயாரிக்கிறது எப்படி, உங்கள் உணவு அதாவது சமையல் ரூம் இருக்கிற பொருளை எடுத்து தச மருந்துன்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன், அதை செஞ்சு காமிப்பேன், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா வியாதி குணமாக வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம டெக்னிக்கு சொல்லி கொடுத்தாங்க, அனாட்டமிக் தெரப்பிங்கிற செய்வெளி தொடு சிகிச்சையை. அப்போ யார் வரலீங்க. அப்புறம் பி பாசிட்டிவ் யோகான்னு சென்டர் வச்சு யோகாலாம் சொல்லி கொடுத்தேன். யோகா பேசும்பொழுது குறுக்குறுக்க நடுவில் 1.5 மணி நேரம் யோகாவில், 1 மணி நேரம் யோகா, 1/2 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுவேன். அப்போ யார் வரலீங்க. இப்படி ரொம்ப வருஷமாக நடத்தி போண்டி ஆயிட்டேன், ஒன்றுமே இல்லாமல் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காசெல்லாம் போய் எல்லோரும் என்னை திட்டு திட்டு திட்டி சும்மா உட்காந்துருந்தேங்க. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, ஒருத்தர் சொன்னார், நீ பாடி அனாட்டமியை பற்றி நிறைய பேசுகிறியா,
அதனால தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாருங்க. அப்போ ஒரு ஸ்பார்க் அடிச்சுது, அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சேன். ஊரெல்லாம் நோட்டீஸ் சப்ளை பண்ணேன். அன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வந்தாங்க மக்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், உட்காந்து கதை கதையாக இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக பேட்டி எடுத்தேன். ஏங்க, இத்தனை வருஷமாக பேர் வச்சு நோட்டீஸ் கொடுக்கும்போது யாருமே வரலையே, இன்றைக்கி மட்டும் எதுக்குங்க இவ்வளோ கூட்டம்னு கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க, அனாட்டமிக் தெரப்பின்னு ஒன்றுமே புரியல, அதான் வந்தேன்னாங்க. ஒருவேளை கொரியன் மெத்தடோ ஒருவேளை சைனீஸ் மெத்தடோ சும்மா தெரியாமல் வந்தாங்க. நாங்கள் அப்புறம்தான் புரிஞ்சுது, தெரிஞ்ச பாஷையில் பேர் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்னு. இயற்கை வைத்தியம்னா வரல, யமம் நியமன்னா வரல, பாருங்க ஆச்சாரம் அனுஷ்டானம்னா வரல, அனாட்டமிக் தெரப்பின்னா கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. நான் பார்த்தேன், இதுதான் இந்த ஊரில் பொழைக்கிறதுக்கு ஒரு சரியான ஐடியான்னு சொல்லி அதே பேரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், புதுசாக ஒரு விஷயம் வந்தால் அது என்னதான் பார்க்கறதுக்கு வர்றது, ஏற்கனவே சொன்ன விஷயம் சொன்னால் வர்றதில்லை. புரிஞ்சுக்கங்க, அனாட்டமிக் தெரப்பிங்கிற செவி வழி தொடு சிகிச்சைங்கிறது என்னென்னா, யமம் நியமம் முதல் ரெண்டு யோகா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அஞ்சு நாளில் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். யாருக்கு அக்கறை இருக்குதோ ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் யோகா. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஆசனம் அப்படிங்கிற பார்ட்டில், ஆசனம் செய்கிறதுக்கு முன்னால் பாருங்கள், நாளைக்கு தான் ஆசனம் பண்ண போகிறோம், இன்றைக்கி கிடையாது. ஆசனம் பண்ணுறதுக்கு உடம்பை தயார் பண்ணுறோம் இன்றைக்கி. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நமது உடம்பில் ஒரு 9 ஜாயிண்ட் இருக்குங்க, இந்த 9 ஜாயிண்ட்டையும் ஆட்டி கொடுக்க போகிறோம், சரிங்களா? என்ன 9 ஜாயிண்ட்? கால், கணுக்கால், சரிங்களா, மூட்டு 2, இடுப்பு 3, முதுகு 4, ஷோல்டர், எல்போ ஜாயிண்ட், கை மூட்டு, அப்புறம் கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து, 9 ஜாயிண்ட் இருக்கா? இந்த 9 ஜாயிண்ட்டையும் ஆட்டி விட்டால் தான் நம்ம உடம்பு ஆசனம் பண்ணுறதுக்கு தயாராகும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 9 ஜாயிண்ட்டு பயிற்சியை செஞ்சு காட்ட போகிறேன். யாரும் எந்திரிக்காம உட்காந்து முதல்ல பாருங்க. 9 ஜாயின்ட் பயிற்சியை செஞ்சு முடிச்சோடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 9 ஜாயின்ட் பயிற்சி பண்ணுவோம், சரிங்களா? அதை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் படுத்து, ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நான் செய்கிறத கவனமாக கவனிங்க, நான் செய்யும்போது கூட செய்ய வேண்டாம், முதல்ல பாருங்க. வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1 நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவுங்க கண்ணை மூடி உங்கள் குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்கங்க 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நாம் பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க. நாம் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போகிறோம், இணைப்புகளை பார்க்க போகிறோம். முதல்ல கால் 1 அடி அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும், பார்த்துட்டு தனியாக பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னால் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், கால் 1 அடி அகலம், இடுப்பு மேலே கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க, தூக்கிட்டு வலது பக்கமாக 10 சுற்று சுற்றுறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமாக 10 சுற்று முடிச்சோடனே இடது பக்கமாக சுற்றணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமாக என்ன பண்ணுறீங்க, 10 சுற்று சுற்றுறீங்க. வலது பக்கம் முடிச்சோடனே இடது பக்கம் சுற்றணும். ஒருவேளை யாருனாலையாவது
பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது செவுர் இருந்தால் நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்தில் செவுத்தில் கையை பிடிச்சிக்கோங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேலே கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூட்டை சுற்றணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றணும். இது சுற்றும் போது கண் மூடி இருக்கணும், தலை முன்னால் பார்வை இருக்கணும், கீழே பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேலே கை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றுங்க. மெதுவாக பொறுமையாக. பத்து முறை வலது பக்கம் முடித்தவங்க இடது பக்கம் பண்ணுங்கள். ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கோங்க. ஆனால் கண்ணை மூடி பண்ணால் ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காமல் கொஞ்ச நேரம், ஒரு 3 மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பை சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி சுற்றுறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமாக 10 முறை, இடது பக்கமாக 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடித்தவங்க மெதுவாக கண்ணை திறக்காமல் இடது பக்கமாக 10 முறை பண்ணுங்கள். முடித்தவங்க வழக்கம் போல் அமைதியாக நின்று 3 தடவை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்கள், கால் அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. முன்னால் குனியணும், பின்னால் மறுபடியும் பின்னால் வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். பத்து முறை பத்து முறை முடித்தவங்க மெதுவாக கையை லூஸாக தொங்க போட்டு 3 மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமாக வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமாக சரியணும். மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமாக சரியணும்.
இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி உடம்பு முன்னால் போகக்கூடாது. உங்கள் உடம்புக்கு முன்னால் ஒரு செவரும் பின்னால் ஒரு செவரும், ஒரு அடியில் 1.5 அடிக்கு 2 செவர் இருந்தால் அதுக்குள்ளே எப்படி செவுத்தடிக்காமல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்கள், இந்த இடுப்பில் தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ண மூடுங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக தொங்க போட்டு, தலையை தொங்க போட்டு, 3 மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ண திறங்க. அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, கட்டை விரலை உள்ளே வச்சு 4 விரலையும் மடக்கி உங்கள் மார்புக்கு நேராக கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவலில் இருக்கணும், தோள்பட்ட ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த 2 கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பின்னால் ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுகை திருப்பி பின்னால் குத்தணும். அதாவது 2 பக்கம் கண்ணை முடிக்குங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு, 3 மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை 1 அடி அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ கையை மேலே தூக்க போகிறீங்க, கையை முன்னால் நீட்டி கட்டை விரலில் எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், மெதுவாக உங்கள் கை காதுக்கிட்ட வரணும், புஜம் வந்து காதுக்கிட்ட வரணும். இப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது, காதுக்கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்ணுறீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காமல் ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை பண்ண போகிறீங்க. கண்ணை மூடிக்குங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யுங்க, பொறுமையாக பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, 3 மூச்சு காற்று ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இந்த 2 மூட்டையும் ஒன்று சேர்த்தி 2 கையும் கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதில் மணிக்கட்டை சுற்றக்கூடாது, இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும்.
பத்து முறை பண்ணுங்க, கண்ணை மூடி. பத்து முறை வலது பக்கம், பத்து முறை இடது பக்கம். பத்து முறை முடிச்சவங்க மூணு மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க, கையை முன்னால் நட்டிக்குங்க. கட்டவரில் உள்ள வச்சு நாலு பேர்லையும் முடக்கி மணிக்கட்டை சுத்தணும். பத்து முறை வலது பக்கம், பத்து முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம், பத்து முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால நீட்டி கட்டவரில் உள்ள வச்சு நாலு விரல வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும் பாருங்க. பத்து முறை கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க, கை பாருங்க சும்மா சாதாரணப்படி கட்டிக்கோங்க. இப்போது முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது, நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணால் போதும். வலது பக்கம் அஞ்சு முறை, இடது பக்கம் அஞ்சு முறை. கண்ணை மூடி பொறுமையாக பண்ணுங்க. கழுத்து பயிற்சி முடித்தவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேராக உட்காந்துக்குங்க, முதுகு நேராக வச்சுக்கோங்க, கை வந்து சின்முத்தலாக தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்தில் 12 1 2 3 எழுதிருக்கொள்ளீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ உங்கள் கண்ணால் அந்த நம்பரை பார்க்கணும், ஆனால் தலை அசையக்கூடாது. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 12 3 6 9 12 எந்த நம்பர் சொல்கிறேனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்கிற நம்பரை பாருங்கள். 12 3 6 9 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 10 9
எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பன்னெண்டு. கொஞ்ச நேரம் பன்னெண்டாம் நம்பரை பார்த்துட்ருங்க. இப்போது வேகமாக கண்ணை சிமிட்டணும். முன்னால் பாருங்கள், உங்கள் முன்னால் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமாக கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமாக 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவாக உங்கள் ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள். நாம் இப்போது உடற்பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண். இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்து நாம் ஆசனங்கள் பார்க்கலாம். யோகா ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய யோகாசனங்களை ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. நிறைய புத்தகங்கள்ல டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்கு யோகா ஆசனம். இப்போ நாம 5-5 ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா, பாருங்க முதல் ஆசனம் எப்படி பண்ணோம், தாட் ஆசனம். முன்னால திரும்பணுமா இல்லை, பின்னால் வளைஞ்சோமா இல்லை, சைடில் போடுமா இல்லை, ட்விஸ்ட் பண்ணுமா இல்லை, ஒன்றுமே பண்ணல, ஒரே பொசிஷன் இருக்குமா. இதுக்கு பேர் பேலன்சிங் ஆசனம்னு பேர். ரெண்டாவது ஆசனம் பண்ணோம் அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உடம்பு திரும்பிச்சிங்களா, இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பின்னால் திரும்பணும், இது பேக் பெண்டிங் ஆசனம். பக்ஷிமோத்தாசனம், கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால் திரும்பணும் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்கராசனம், காலை மடிச்சு முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் ஆசனம். பாருங்க ஆசனங்களில் 8000 வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் 5 குரூப்பாக பிரிச்சிடலாங்க. 1 பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்ட். பிரித்து பாருங்க இனிமேல் எந்த ஆசனமாக இருந்தாலும் இந்த 5க்குள்ளதான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா இந்த 5 ஆசனம், இந்த 5 ஆசனம் இல்ல, இந்த டைப்ல 5 பண்ணணும். 1 பேலன்ஸா இருக்கணும், இன்னொன்னு பேக்ல பெண்ட் ஆகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னோட பண்ணிக்கலாம், பேக்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகிற மாதிரி 1வது பண்ணணும், சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி, ரைட் லெப்ட் சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணணும். அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி, ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளோதாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்ணுறத நின்றுட்டு பண்ணணும், உட்காந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும் பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு 5 ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முன்னால் வளைஞ்சும் போது சில உறுப்புகள் வேலை செய்யுமா, பின்னால் ஸ்ட்ரெச்சாக முன்னால் சுருங்கும், சைடில் சைடில் ட்விஸ்ட்டு பேலன்ஸு பண்ணும்பொழுது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிடுவீங்களா, அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை 5 பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 செய்யற பார்த்தீங்களா, இதே 5 வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்களா, ஆரம்பத்தில் பண்ணுங்க. போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாற்றணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்க,
இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்டாச்சா பேக்ல பெண்டாச்சா குஷ்டாச்சா ஒன்னாலும் இதுனது பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்லை படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் அஞ்சு ஆசனம் பண்ணணும், போக 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 நீங்களா புக்கில் டிவிலெல்லாம் பார்த்து ஆசனங்களை மாற்றணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவாக முதுகு டிஸ்ட் பண்ணணும் ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க சில ஆசனம் நல்லா செய்வாங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிரயோஜனம் இல்லை. எப்போ நெத்தி போய் முது மூட்டை தொட்டுச்சோ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பெண்டிங்கில் சூப்பராக உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செஞ்சு பாருங்க வராது, எது வரலையோ அதை செய்யணும். ஏன் அந்த இடத்துல தான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த ஆசனமெல்லாம் உங்களுக்கு வராதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்கே போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா? யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல அது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா முதல் கலந்துட்டு வைங்க, இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும் அடுத்த நாள் இங்கே வரும் ஒரு நாள் போய் வச்சுருவீங்க. ஸோ எது வரலையோ அது ட்ரை பண்ணணும். இப்படி சைடில் போகிறீங்க, எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும். முதல் நாள் முடியாது, இவ்வளோதான் வரும், பரவாயில்ல அடுத்து வரும் அடுத்து வரும் தொடருவீங்க. பத்து நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும், பரவாயில்ல எது வரலையோ செய்யணுங்க. அதனால் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாம். இப்போ அஞ்சு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், இங்கே அஞ்சு மட்டும் தான் பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு பண்ணிட்டு பாருங்கள், ஏதோ அஞ்சு அஞ்சு டைப்பில் ஏதோ பண்ணுங்கள், அன்னைக்கு உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ், பத்து ஜாயிண்ட் பார்த்து பண்ணிங்களா, பத்து ஜாயிண்ட்டில் நம்ம சொன்னது சாஃப்ட்வேர் தான். மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்லை, கால் அளவு வச்சு மூட்டை வளைக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணலாம். ஆக மட்டும் நீங்கள் பயிற்சி கொடுக்குறது ஷோல்டர் அடி புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பத்து ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு. இது நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்மந்தமா நீங்களே யோசிச்சு பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த பயிற்சி மாதிரியே வேற ஏதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்துடணும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்னன்னா பண்ணலாம். அடுத்து மூட்டு, அடுத்து இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே செய்ய போகிற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்கணும், இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில் மாற்றிட்டே வாங்க. இப்போ நாம அந்த அஞ்சு ஆசனங்களை செய்யலாம். ஆசனங்கள் பார்க்க போகிறோம், மொத்தமே அஞ்சு ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமாக பண்ணலாம், யாரார் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. முதல்ல தாடாசனம், கால் பாருங்க ஒரு அடி அகலமாக வச்சுக்கிறீங்க, கை வந்து தொடை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் பார்வையை ஒரு பாயிண்ட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்த ஒரு புள்ளியை பார்த்துக்கணும், பார்த்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியிலேருந்து உங்கள் கண்ணு விலகக்கூடாது, கண்ணு இப்படி சுற்றி சுற்றியில் பார்க்கக்கூடாது, ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்கள் ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த பாயிண்ட்லேருந்து கண்ணை மாற்றாம மெதுவாக கையையும் காலையும் தூக்கணும், மூச்சு காற்று இழுத்துட்டே தூக்கணும். பாருங்க கண்ணு மூடக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேலே இருக்கு, காலும் மேலே இருக்கு, நான் கால் விரல தான் நின்றுருக்குறேன். ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க, அவங்கவுங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க, குறைஞ்சது ஒரு நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்போ ஆசனம் முடித்தாலும் கால் ரெண்டு அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு, மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவாக கண்ணை தரங்க, அடுத்த ஆசனம்
அர்த்த சக்கராசனம் பாருங்க, கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும், கை விரலை பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால் சரியணும், அவ்வளோதாங்க. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம், கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க, மேல் நோக்கி கை விரல் இருக்கணும், கண்ணை மூடுங்க, பின்னால் சரிங்க. குறைஞ்சது ஒரு நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையாக வரணும், கால் ரெண்டு அகலமாக வச்சுக்கோங்க, கையை லூஸாக வச்சுக்கோங்க, தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்து நாம் உட்கார்ந்துட்டு ரெண்டு ஆசனம் பண்ண போகிறோம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காற்று இழுத்துட்டே கையை மேலே தூக்கணும். இப்போது உடம்பு கை தலை எல்லாமே முன்னால் போகணும். பாருங்கள், இந்த மாதிரி கை தனியாக தலை தனியாக வரக்கூடாது, தலையோடு சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்கள் உடம்பு முன்னால் போகாது, அப்போது கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்கே வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும், அவங்கவுங்களுக்கு எங்கே போகிறதோ கையை வச்சுக்கோங்க, தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் இருக்கணும் சாதாரண மூச்சில். அதுக்கப்புறமா கை மட்டும் மேலே வரணும், தலையோடு சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டில் போகணும். பார்த்துட்டிங்களா? ஆரம்பிக்கலாம், கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காற்ற உள்ளே எடுத்துகிட்டே கையை மேலே தூக்குங்க, கண்களை மூடிக்குங்க, உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும், தலையை உள்நோக்கி தள்ளுங்க, ரெண்டு நிமிஷம் பொறுமையாக இருங்க. நீங்களாக மூச்சு காற்று இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது, அது தானாக நடக்குது. மூச்சு காற்றுக்கு ஒரு சாட்சியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். மெதுவாக கையை மட்டும் முதல்ல மேலே கொண்டு வாங்க, தலை உடம்பு கை மூணையும் சேர்த்து நேராக கொண்டு வாங்க. மூச்சு காற்ற லேசாக வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் ரெண்டு அகலமாக வச்சு கையை பின்னால் வச்சு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால் தொங்க போடணும். மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க, வக்கராசனம்னு பேர். முதல்ல பாருங்கள், வலது காலை மடிக்கணும், வலது காலை மடித்து மூட்டுக்கிட்ட வைக்கணும்,
இடது கையால எந்த காலம் அடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து ஒரு அடி பின்னால வச்சு தோலை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும், கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இதை முடிச்சோன்னு கண்ணை திறக்காம பாருங்க, மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலம் அடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். ரெண்டு கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க, இடது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலம் அடைச்சிருக்கீங்களோ அந்த கையை முதுகெலும்புலேருந்து பின்னால் ஒரு அடி விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால் பார்த்து கண்ணை மூடி உட்காந்துக்குங்க ஒரு நிமிஷம். மெதுவா விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க, கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலை மடிச்சிங்களோ அந்த கையை பின்னால் வச்சு திரும்பி பார்க்கணும், கண்ணை தரக்கூடாது ஒரு நிமிஷம். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது வக்ராசனம்னு பேர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாளில் எந்த ஆசனமும் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்க, உடம்பு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாம் மூச்சு பயிற்சி செய்ய போகிறோம். பொதுவாக மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறு பெருசாகும், மூச்சு வெளியே போகும்போது வயிறு சுருங்கும். இதுதான் நல்ல மூச்சு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூச்சு காற்று இழுக்கும் பொழுது வயிறு சுருங்கும், மூச்சு காற்று வெளியிடும்போது வயிறு பெருசாகும். அப்படி இருந்தால் நம்ம உடம்பில் மூச்சு காற்று ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை சரி பண்ண போகிறோம். மூன்று வகையான மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு. இது எப்படி பண்ணணுன்னா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், முடிஞ்சவங்க பத்மாசனம் போடுறதுன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லை வஜ்ராசனம்னா வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பாருங்கள், இடது கை சின் முத்ரா தொடைக்கு மேலே வச்சுக்கணும், வலது கை வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம், வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணுறீங்க. நீங்களா மூச்சு காற்று வயிற்றுக்குள்ளே போய் பலூன் மாதிரி பெருசாகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூச்சு காற்று வெளியே விடும் பொழுது வயிறு சுருங்கணும். இந்த கை எதுக்கு வச்சுருக்கிறோம்னா அமுக்கிறதுக்கு இல்லை, உள்ளே போகுது வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம், 10 முறை பொறுமையாக மூச்சு காற்றை உள்ளே நல்லா இழுத்து வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணுங்க. மூச்சு காற்று வெளியிடும் பொழுது வயிற்று சுருக்குங்க, கண்ணை மூடி 10 முறை. 10 முறை முடித்தவங்க கண்ணை திறந்துக்கலாம். ஆரம்பிக்கலாம்.
பத்து முறை செஞ்சால் போதும். பத்து முறை முடிச்சவங்க கண்ணை திறந்துக்கலாம். அடுத்தது நெஞ்சு மூச்சு. நெஞ்சு மூச்சு எப்படி பண்ணோம்னா, சின் முத்ரா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சின் முத்ராவில் மூணு விரலையும் மடித்து பிடிச்சிங்கன்னா இதுக்கு பேர் சின் மய முத்ரான்னு பேர். சின் முத்ரா மூணு விரலை உள்ளே மடிச்சிடணும், நெஞ்சு குழிக்கிட்ட வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்துக்குங்க, நெஞ்சை விரிக்கணும். காற்று உள்ளே போகும்போது நெஞ்சு விரியணும், காற்று வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும். பாருங்கள் கை எதுக்குன்னா நெஞ்சு விரிஞ்சு சுருக்கிறதுக்கு. பாருங்கள் இப்படி மூச்சு காற்றை இழுத்து நெஞ்சு விரிய வைக்கிறோம், மூச்சு காற்றை வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. இப்போ கை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு வரக்கூடாது, பக்கவாட்டில் சும்மா பாருங்கள். இப்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பத்து முறை பண்ண போகிறோம். முதுகு நேராக வச்சுக்கோங்க, பத்மாசனம் வஜ்ராசனம் சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி பாருங்கள். பொறுமையாக மூச்சு காற்று இழுக்கும் பொழுது நெஞ்சு விரிவடையணும், லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். பத்து முறை முடித்தவங்க கண்ணை திறந்துக்கலாம், ஆரம்பிக்கலாம். மனதுக்குள்ள ஒன்று ரெண்டுன்னு பத்து முறை எண்ணிக்கங்க. பத்து முறை செய்தால் போதும். பத்து முறை முடித்தவங்க கண்ணை திறந்து உட்காந்துக்குங்க.
அடுத்தது மேல் நெஞ்சு மூச்சு. இங்கெல்லாம் காற்றே போகிறதே இல்லை. ஆக்சுவலாக லங்ஸ் நல்லா நிறைய பெருசாக இருக்குது, நம்ம கொஞ்சம்தான் சுவாசிக்கிறோம். இங்கே எப்படி காற்று கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். மேல் நெஞ்சு மூச்சு இது எப்படி பண்ணோம்னா, ஆதி முத்திரை கட்டை விரலை உள்ளே வச்சு நாலு விரலையும் மடிச்சிடணும். இதுக்கு பேர் கர்ப்ப முத்திரைன்னு பேர். கர்ப்ப காலத்தில் பெண்கள் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படி தான் இருக்கும், அது கர்ப்ப முத்திரைன்னு பேர். பாருங்க, இந்த முத்திரையை போட்டு கை எல் மாதிரி வச்சுக்கணும். பாருங்க, இப்படி எல் மாதிரி வச்சுக்கணும். இப்போது முதல்ல பார்த்துக்குங்க, கையை சுத்தக்கூடாது, ஷோல்டரை சுத்தணும். பாருங்கள் இப்படி, இப்போ பாருங்கள் ஷோல்டர் சுற்றும் பொழுது இப்படி சுற்றக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. முதல்ல பேக்கில் போகணும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வரணும். கை எல் மாதிரி தான் இருக்கணும். சில பேர் ஒன்று கையை சுற்றிட்டுருப்பாங்க, கை சுற்றக்கூடாது. பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஷோல்டர் மட்டும்தான் சுற்றணும். பாருங்கள் ஷோல்டர் விரியும் பொழுது மேல் நெஞ்சு விரியுமா, காற்றை உள்ளே நெஞ்சு மேல் நெஞ்சுக்கு அனுப்பணும், உள்ளே போகணும். ஷோல்டர் சுருங்கும் போது காற்று வெளியே வரணும். இப்படி கண்ணை மூடி 25 முறை செய்ய போகிறோம். ஆரம்பிக்கலாம். 25 முறை முடித்தவங்க கண்ணை திறங்க, ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும். ஆரம்பிக்கலாம். ஆமாம், ஷோல்டர் விரியும் பொழுது, நெஞ்சு விரியும் பொழுது மூச்சு இருக்கணும், நெஞ்சு சுருங்கும் போது மூச்சை வெளியே விடணும். ஆரம்பிக்கலாம். பயிற்சி செய்யும் பொழுது 1 முதல் 25 முதல் மனசில் எண்ணிக்கங்க. இருபத்தைந்து முறை செய்தால் போதும். மேல் நெஞ்சு மூச்சு 25 முறை முடிச்சவங்க கண்ணை திறந்து உட்காந்துக்கலாம். இப்போது நாம் பார்த்த பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, இது 3 மூச்சு பயிற்சி. இதை செஞ்சோம்னா லங்ஸ் நல்லா வேலை செய்யும், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒழுங்காக இருக்கும், மலச்சிக்கல் சரியாக இருக்கும், மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய காற்றுடைய பிரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாகும். இப்போ நாம நாடி சுதி அப்படிங்கிற பயிற்சியை கற்றுக்க போகிறோம்.
இது எப்படி பண்ணோம்னா, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், பத்மாசனம் வஜ்ராசனம் ஏதாவது கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துட்டு முதுகு நேராக வச்சுக்கிட்டு இடது கை சென்முத்ரா தொடக்கி மேலே இருக்கணும். வலது கையில் ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மடிச்சிடணும். மற்ற மூணு விரல் நீட்டிகிட்டு இருக்கணும். எதுக்குன்னா மூக்கு இடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆள்காட்டி கட்ட விரலை வலது நாசியை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு பக்கம் அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு ஒரு பக்கம் இழுக்கணும். ஒரு பக்கம் இழுத்துட்டு எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த இடத்த அடைச்சிடணும். அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் வெளியே விடணும். பாருங்கள், இப்போ வலது நாசிலேயே வெளியே விடுறேன். வலது நாசி வழியாக வெளியே விட்ட உடனே அதை அடைக்கிறேன். சாரி, வெளியே விட்ட உடனே அது வழியை இழுக்கிறேன். பாருங்கள், இப்போ அடைக்கிறேன். இந்த பக்கம் வெளியே விடுறேன். விட்ட இடத்துல இழுக்கிறேன். அடைக்கிறேன். இந்த பக்கம் வெளியே விடுறேன். இழுக்கிறேன். அதாவது எந்த நாசி வழியாக காற்றை வெளியே விடுறோமோ அது வழியாகவே இழுக்கணும். இழுத்த நாசியை அடைக்கணும். இதான் ரூல்ஸ். எந்த நாசி வழியாக மூச்சு காற்றை இழுக்கிறோமோ அந்த நாசியை அடைச்சிடணும். ஆப்போசிட் சைடில் வெளியே விடணும். வெளியே விட்ட இடத்துல இழுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கணும். ஒரு லிட்டர் இழுத்தோம்னா ரெண்டு லிட்டர் விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இழுக்கிறதா வெளியே வரும். நான் சொல்கிறது அளவு இல்லை, டைம். 5 செகண்ட் இழுத்தோம்னா 10 செகண்ட் விடணும். நீங்கள் 5 செகண்ட் இழுத்து 4 செகண்டில் விட்டீங்கன்னா உடம்பு வீக் ஆயிரும். 5 செகண்டில் இழுத்து 5 செகண்டில் விட்டீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. 5 செகண்ட் இழுத்து 6 செகண்ட் விட்டால் லாபம். 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டால் அதிகமான லாபம். 1:2 இதான் கணக்கு. நாடி சுத்தியில் 5 செகண்ட் இழுத்தீங்கன்னா 10 செகண்ட் விடணும். அப்போ என்ன பண்ணணும், இழுக்கும்போது நல்லா ஸ்பீடாக இழுத்துக்கணும். வெளியே விடும் பொழுது மெதுவாக பொறுமையாக விடணும். பாருங்கள், அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ பயிற்சியார பண்ண வேண்டாம், பார்த்துக்குங்க. முதல்ல ஒரு நாசி அடைக்கிறோம், இழுக்கிறோம், அடைக்கிறோம், விடுறோம், விட்ட இடத்துல இழுக்கிறோம், அடைக்கிறோம், இந்த பக்கம் விடுறோம். இதில் ஒரு நாசியில் ஆரம்பித்தா மறுபடியும் அதே நாசியில் விடுற வரைக்கும் இழுத்து விட்டு இழுத்து விடுறது ஒரு சுத்து. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் தொடர்ந்து செய்ய போகிறோம். இதில் சில ரூல்ஸ் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வலது நாசியில் தான் ஆரம்பிக்கணும். திங்கக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும். செவ்வாய்க்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும். புதன்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும். சனிக்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும். அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளில் இடது நாசியில் ஆரம்பிக்கணும். பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளில் வலது நாசியில் ஆரம்பிக்கணும். அது என்னென்னா, சூடு தினமாக இருந்தால் வலது பக்கம் ஆரம்பிக்கணும், குளிர்ச்சி தினமாக இருந்தால் இடது பக்கம் ஆரம்பிக்கணும். ஞாயிறு சனி செவ்வாய் பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் சூடு. திங்கள் புதன் வெள்ளி அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் குளிர்ச்சி. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நோட் பண்ணி எழுதிட்டு நீங்கள் அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் முறை. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக 5 நிமிஷம் டைம், ரைட் நாசில் ஆரம்பிங்க. ஆரம்பித்து கண்ணை தரக்கூடாது. 5 நிமிஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து கடைசியாக வாழ்க வையகம், உங்கள் பயிற்சியை முடிச்சுக்குங்கன்னு சொன்னோன்னே, முதல்ல எந்த நாசி, வலது நாசிலேயே ஆரம்பிச்சிங்களா, வலது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியே விடும் பொழுது பயிற்சியை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஒரு 15 செகண்ட் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம். ஆரம்பிக்கலாம். கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்குங்க. முதுகு நேராக வச்சுக்கோங்க. இடது கை சின்முத்ரா தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. வலது கை, இந்த முத்திரைக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேர். இப்போ என்ன பண்ண போகிறோம், மூச்சு பயிற்சி, நாடி சுதி மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ பயிற்சி இருக்குது. பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, வாசியோகம் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா பயிற்சியை விட இந்த நாடி சுதி ஒரு வித்தியாசமான பயிற்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடாகும். பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்குது. எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடு தாங்க ஆகும். நாடி சுதி பண்ணால் மட்டும்தான், சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும், குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும். உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே பயிற்சி நாடி சுதி.
மற்ற பெரிச்சலை ஸ்பீடாக பண்ணுவோம். அப்போ என்ன உடம்பு பாடி ஹீட் ஆகிடும். இது எப்படி தெரியுங்களா? பாருங்கள், வலது நாசி வழியாக காற்றை இழுத்தா உடம்பு சூடாகுங்க, இடது நாசி வழியாக காற்றை இழுத்தா உடம்பு குளிர்ச்சியாகும். நம்ம மாற்றி 5 நிமிஷம் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உடம்பு ஒரே டெம்பரேச்சரில் ஒழுங்காக மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இது ரெக்கமெண்டட். எந்த வியாதி இருந்தாலும் எல்லோரும் பண்ணலாம், படுத்த படிக்கையாக இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இந்த நாடி சுத்திங்கிறது ஒரு மருந்து. ஒரு வேளை எதுவுமே பண்ண முடியலைங்க, யோகாவே பண்ண முடியல, படுத்து படிக்கையாயிருச்சு, எனக்கு நடக்கலாம் முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா நாடி சுத்தி ஆரம்பித்தா எந்திரிச்சிடலாம். அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாடி சுத்திங்கிறது எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அருமையான ஒரு மருந்து பயிற்சி. ஆரம்பிக்கலாம். 5 நிமிஷம் டைம் ஆரம்பிங்க. கண்ணை மூடுங்க. வையம் ஆரம்பத்தில் எந்த நாடி வழியா எந்த நாசி வழியா முதல் முதல்ல காற்றை இழுத்தீங்களோ அதே நாசி வழியா காற்று வெளியே போகும்போது பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு கையையும் சின்முத்திரால வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம்.
இருக்கலாம். இதுக்கு பேரு சவ ஆசனம்னு பேரு, சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போறோம், நீங்க படுத்துக்குங்க. எப்படி படுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே மட்ட மட்டமாக படுத்து எந்திரிக்கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால என்ன பண்ணணும், எப்போ படுத்தாலும் ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமாக கை வச்சு மெதுவாக பொறுமையாக படுக்கணும். படுத்து ரெண்டடி கால் அகலத்தமாக வச்சுக்கணும். கையை உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்தில் ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸாக படுத்துக்கணும், ஓய்வாக படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதலே பார்த்துக்குங்க, எந்திரிக்கும் போது ரெண்டு காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமாக சரிஞ்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படுத்துக்குங்க, நான் உட்கார்ந்தா இருப்பேன். ஆனால் நீங்களும் உட்கார்ந்துட்டு கூடாது, நீங்கள் நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்கக்கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க, வெறும் தரையில் படுக்கக்கூடாது, ஏதாவது பெட்ஷீட்டு பாய் விரித்து தான் படுக்கணும். சவாசனம் நான் உட்கார்ந்துட்டு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் படுத்துருக்கணும். கால் ரெண்டடி அகலமாக வைங்க, கண்ணை மூடுங்க, கை உடம்புலேருந்து ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க, உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கட்டும். இனி கண்களை திறக்கக்கூடாது, உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது, தளர்வாக படுத்துருங்க. இப்போ நாம் சவாசனம் செய்ய போகிறோம். நான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக பேர் சொல்லுவேன், அந்த இடத்த நினச்சி பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், கணுக்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க, காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டு, கால் மூட்டை கவனிங்க, கால் மூட்டு ஓய்வெடுக்குது. ரெண்டு தொடையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உங்க ரெண்டு காலும் தளர்வா ஓய்வெடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கை இரண்டையும் தளர்வாக்குங்கள், கை மணிக்கட்ட ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை, கை மூட்டு, உங்க மூட்டு ரெண்டையும் ஓய்வெடுக்க அனுமதிங்க. புஜங்கள் இரண்டும் தளர்வாக இருக்கிறது, உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே ரெண்டு காலும் ஓய்வெடுக்குது, இப்போ ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள், அடி வயிறு வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள், வயிற்று
வயிற்றுப்பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கிறது. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சுக்காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது, மூச்சுக்காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி, உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சுக்காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சுக்காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் ரெண்டையும் தளர்த்துங்க. ஷோல்டர்ஸ். தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை, உதடுகள், இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி, கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுக்குது. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம். ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து பகுதியை தளர்வாக்குங்கள். முதுகு பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். முதுகு எலும்பு முழுவதும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் லேசாக இருக்கிறது. உடல் முழுவதும் காற்றாக லேசாக இருக்கிறது.
படுத்திருக்கிற அறையினை உணருங்க. அறையை சுற்றி வரும் சத்தத்தினை கேளுங்கள். உடல் முழுவதையும் உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மெதுவா கைய கால லேசா அசைச்சுக்குங்க. அவசரப்படக்கூடாது. மெதுவா கைய கால ஆட்டுங்க. கண்ணை மூடி ரெண்டு காலையும் மடிச்சு ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு கைய ஊன்றி மெதுவா எந்திரிச்சு உட்காந்துக்கணும். கண்ணை மூடின மாதிரியே இருக்கணும். மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பொறுமையா ரெண்டு கையையும் எடுத்து லேசா உரசி கண்ணுக்கு மேல லேசா மசாஜ் பண்ணி லேசா தடவி கொடுத்து 2 இன்ச் தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய உங்க உள்ளங்கையில பாருங்க. சவாசனம் முடிஞ்சது. வர்ம புள்ளிகள். நாம் இப்போ உடம்புல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. நிறைய புள்ளிகள் இருக்கு. அதில் ஒரு 21 புள்ளிகளை மட்டும் கற்றுக்க போகிறோம். அந்த 21 புள்ளிகளும் மோட்டார் பாயிண்ட்ஸ். மோட்டார் பாயிண்ட் அப்படின்னா ஒரு புள்ளியை தொட்டால் ஒரு சிஸ்டமே வேலை செய்யும். சிஸ்டம்னா மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அப்படி இருக்கீங்களா? அப்போது நிறைய வர்ம புள்ளி இருக்குது. அது ரிசர்ச் பண்ணி 21 புள்ளியை மட்டும் தொட்டால் போதும், நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும் அப்படின்னு சில வருமானிகள்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு 21 புள்ளி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிற 21 புள்ளி இதுவரைக்கும் வேறு யாருமே இந்தளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்ததில்லை. எனக்கு ஒரு குருநாதர் கற்றுக் கொடுத்தார். அந்த 21 புள்ளியையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 21 புள்ளியை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை யோகா பண்ணுறக்கு டைம் இல்லை, அப்போது இந்த 21 புள்ளியை தொடுறதுக்கு 10 நிமிஷம் தான் நம்ம டச் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சும்மா ஒரு எமர்ஜென்சி. அதே மாதிரி இந்த 21 புள்ளியை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து யாருக்கு ஆரோக்கியம் குறைபாடு நோய் எதாவது இருந்துச்சுன்னா இவங்கள அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு வர்மா நீரோ தெரப்பி முத்ரா ரேக்கி இங்கே கூட்டிகிட்டு போகிறத விட உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டெய்லி 21 பாயிண்ட்டு டச் பண்ணி விட்டால் போதும். எந்த நோயோ என்னமோ எல்லாத்துக்குமே 21 பாயிண்ட் தான். ஃபஸ்ட் டைம் மாதிரி சப்போஸ் ட்ரெயினில் போகும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டாங்க ஏதாவதுனா 21 டச் பண்ணிக்கணும். ஒரு பாதுகாப்பு, ஒரு ஃபஸ்ட் டைம், ஒரு முதலுதவி. இந்த 21 புள்ளிகளும் வீடியோவில் இருக்குது. நீங்கள் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். கடைசியாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். இந்த 21 புள்ளியை வீடியோவில் பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டால் 10 நிமிஷத்தில் நம்ம உடம்பு டச் பண்ணிக்கலாம். சப்போஸ் யோகா பண்ணும்பொழுது இது சேர்த்துக்கலாம். யோகா பண்ணுறீங்க, அதில் 10 நிமிஷம் வர்ம புள்ளிகளுக்குன்னு ஒதுக்கிட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 21 புள்ளியை டச் பண்ண போகிறோம் இன்றைக்கி. முதல் புள்ளி இந்த புருவத்துக்கு நடுவில் முதல் புள்ளி. நீங்கள் புருவத்தில் ஆள்காட்டி விரல வச்சு புருவத்தை லேசாக தடவி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் புருவத்தில், சென்டர், அவ்வளோதான் புருவம். அந்த புருவத்துக்கு மையம் அந்த இடத்துல பாருங்கள் கட்டவரல். கட்டவரலுடைய மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டரில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தொடங்கும். கட்டவரலுடைய அந்த இடத்துல மெத்து மெத்துன்னு இருக்கும். இந்த ரெண்டு கையை இப்படி வச்சு திருப்பி அந்த புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் செய்யணும். குத்தக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். பாருங்கள் இப்படி. இது முதல் பாயிண்ட்.
இரண்டாவது பாயிண்ட், நீளமான விரல் ரெண்டும் எடுத்து கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும் அங்கே வச்சு பாருங்க, முன்ன பின்ன ஆட்டணும் ஒரு மூணு முறை. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், இந்த இடத்துல இந்த தலை வலிச்சா தைலம் தடவும் இல்லையா, இந்த இடத்துக்கு பொட்டுக்காளான்னு பேர். வருமத்தில் கட்டை வரல இப்படி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல லேசாக வச்சு மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் தடவணும். யாருக்காவது தலைவலி வந்துச்சுன்னா இந்த இடத்த மசாஜ் பண்ணால் உடனே சரியாக போயிடும். இந்த வர்மம் அங்கே ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசாக ஆட்டினா தான் வேலை செய்யும். அந்த இடத்துல ஒரு காற்று இருக்கும், ஒரு காற்று இருக்கும்ல, நம்ம தட்டி விட்டோடனே அந்த காற்று உடம்பெல்லாம் பரவும், அப்போ தலைவலி சரியாக போயிடும். இதுதான் வர்ம புள்ளி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தைலம் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, தடவுங்கன்னு சொல்கிறக்கு பொதுவாக தைலம் கூட தடவை சொல்லிட்டாங்க. அந்த தைலம் தடவரம் இல்லையா, அப்போ அது வேலை செஞ்சிடும். அங்கே எரியுமா, மனசு போகுமா, மனசு எங்கே போகுதோ அங்கே சக்தி போகும். யாருக்காவது தலைவலி இருக்கும்போது அமைதியாக உட்காந்து பொறுமையாக கையெடுத்து நீங்களே உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், உடனே ரிலீஸ் ஆகும். மற்றவங்க தலைவலி இருந்தால் நாம் செய்யலாம். நாலாவது பாயிண்ட், உள்ளங்கையில் ஒரு பள்ளம் இருக்கும், உள்ளங்கையில் சென்டரில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை தாடைக்கு கீழே வச்சு தாடை எலும்பை தடவி கொடுத்துட்டே போய் காதுக்கு கீழே வச்சுக்கணும். தாடை எலும்பை தடவி கொடுத்துட்டே போய் காதுக்கு கீழே கொண்டு போய் அழுத்தி ஒரு அப்படி பிடிச்சிக்கணும். நாலாவது பாயிண்ட், தாடைக்கு கீழே கையை தடவிட்டு போயிட்டு காது கீழே வச்சு பிடிக்கணும். இது உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். பாடி ஓவர் ஹீட்டாக இருந்தால் கம்மியாகும், கூலிங்காக இருந்தால் ஜாஸ்தி பண்ணும். இந்த காது கீழே கை வைக்கும் பொழுது உடல் உஷ்ணம் கட்டுப்படாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்தது பிள்ளையார் குட்டு போடுற இடம், பிள்ளையார் குட்டு போடும் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள், குட்டு போட சொல்லலை, அந்த இடத்துல நாலு விரல் இருக்கு இல்லையா, நாலு விரலை மேலே வச்சிங்கன்னா எங்கே வருதோ அதுதான் அந்த பிள்ளையார் குட்டு போடுற இடம். காதுலேருந்து நாலு விரல் மேலே அந்த இடத்துல சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துட்டு மூணு விரலால் பாருங்கள் வச்சு அப்படி தடவி கொடுக்கணும். லேசாக தடவக்கூடாது, அங்கே இருக்கிற சதையை அமுத்தி சதையோடு சேர்த்து பாருங்கள், அந்த சதையோடு சேர்த்து அனுப்பணும். தடவி கொடுக்கறது இல்லை, அந்த சதையை பிடிச்சி ஆட்டணும். இப்படி பண்ணுனா மூளை நல்லா வேலை செய்யும். அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்கிறாங்களா, ஏன்னா பிள்ளையார் கோயில் போய் கொட்டு போடுறாங்கல்ல, இங்கே குட்டு போட்டோம்னா காலேஜ் ஸ்கூலில் போய் தூக்கம் வராது, படிப்பு நல்லா கவனம் பண்ணும், தூக்கம் வராது. நைட்டு கொட்டு போட்டுறாதுங்க, தூக்கம் வராது, அப்புறம் பகலில் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பிள்ளையார் குட்டு போடுற இடத்துல உள்ளங்கையை வைக்கணும், வச்சு ஒரு ஆண்டனா மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டனா மாதிரி பிடிச்சிட்டு உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச சக்தி இறங்குற மாதிரி கற்பனை பண்ணும் ஒரு அஞ்சு செகண்ட். உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். அடுத்தது உச்சந்தலை சகசரார சக்கரம், கர்மயோக சக்கரம், அதில் ஆள்காட்டு வேரில் வச்சு உச்சந்தலையில் ஒரு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் தடவி கொடுக்கணும். இந்த இடத்துல தான் 72,000 நாடி நரம்பு சங்கமிக்குது. அடுத்தது கழுத்தில் ஒரு ரெண்டு மூணு எலும்பு இருக்கும், அதில் ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருக்கும், அதான் பாயிண்ட். அந்த பாயிண்டில் வலது கையை வச்சு இடது கையை வச்சு ரெண்டையும் வச்சு பாருங்கள், இப்படி சுற்றணும் ஒரு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம், கழுத்து கழுத்து எலும்பில் சுற்றணும். அது எதுக்குன்னா இது என்ன பண்ணும், உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணும். யாருக்காவது ஃபீவர் காய்ச்சல் இருந்துச்சுன்னா குப்புற படுக்க சொல்லி அந்த கழுத்துக்கிட்ட ஒரு டெய்லி அஞ்சு முறை பத்து முறை மசாஜ் பண்ணி கொடுங்க, காய்ச்சல் சீக்கிரமாக சரியாக போயிடும் நியாயமான முறையில்.
காய்ச்சல் ஓடி போகாது, குணமாகும். கழுத்துக்கிட்ட தடவுனா காய்ச்சல் குணமாகும். அடுத்தது கழுத்தும் தோளும் சேர்ற இடத்துல ஒரு வளைவு இருக்கீங்களா, அதில் வலது கையை வச்சு பாருங்க, இடது பக்கம் இடது கையை வச்சு வலது பக்கம், கீழே வைக்கக்கூடாது மேலே வைக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் வைக்கணும். பாருங்க, வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கம். அடுத்தது தாயத்து கட்டுற இடம், இந்த கையை அப்படி வச்சு பாருங்க, அந்த ஆர்ம்ஸ் புஜத்தில் கையை வச்சு நல்லா அழுத்தணும். இங்கே தாயத்தெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, ஏன் தாயத்து கட்டுறாங்கன்னா இந்த இடத்த அமுக்குனா உடம்பில் இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ நான் டெய்லி என்ன பண்ணலாம், இப்படி மசாஜ் பண்ணும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்தது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு சதை இருக்கும், அதில் தடவி பாருங்கள், ஒரு எலும்பு வந்து சேர்ற ஒரு பள்ளம் இருக்கும், அதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இங்கே எப்படி மசாஜ் பண்ணான்னு பாருங்கள், கை இந்த கை இப்படி வச்சு இங்கே வச்சு அமுத்தணும். வலது கட்டை விரலால் இடது பக்க கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தில் மசாஜ் பண்ணால் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். இடது கையால் பாருங்கள் இப்படி. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இங்கே அடிக்கடி மசாஜ் பண்ணால் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். பாருங்கள், நுரையீரலுடைய புள்ளி இங்கே இருக்குது. அடுத்தது மார்பும் கையும் சேர இடத்துல பள்ளம் இருக்கும், மார்பும் கையும் சேர இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அங்கே சுண்டு விரலையும் ஆள் கட்டை விரலையும் எடுத்துட்டு மற்ற மூணு விரலால் பாருங்கள் இப்படி வச்சு மசாஜ் பண்ணும், அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். இது வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இது வந்து விலங்கு வர்மம்னு சொல்லுவாங்க, வர்மா புள்ளியில் விலங்கு வர்மம்னு சொல்லுவாங்க. இதுவும் நுரையீரலுக்கான பாயிண்ட். யாருக்காவது ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்த தடவி கொடுத்தா சரியா போகும். அடுத்தது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அநாகத சக்கரம், ஆள்காட்டி விரல வச்சு நெஞ்சு குழியில் மசாஜ் பண்ணணும், அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். இது நுரையீரல் இருதயம் நல்லா வேலை செய்யும். தொப்புள் மணிப்பூரகம் தொப்புள்ள கையை வச்சு மசாஜ் பண்ணால் நல்லா ஜீர்ணமாகும். தொப்புள்ள மசாஜ் பண்ணால் ஒன்று ஜீர்ணமாகும், இன்னொன்று வலது பக்கம் இடது பக்கம் ஒழுங்காக இருக்கும். சில பேர்த்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் எனர்ஜி மாறி மாறி இருக்கும், அப்நார்மலாக இருக்கும், ஈக்குலிபிரியம் இருக்காது. தொப்புள்ள மசாஜ் பண்ணால் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற சமநிலைக்கு வரும் உடம்பு. அடுத்தது தொப்புள்ளேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே சுவாதிஷ்டானம், அங்கே டச் பண்ணால் ஆண்மைக்குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான மதராய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், இந்த சிறுநீரக கோளாறு எல்லாத்துக்கும் அது சரியான இடம் தொப்புள்ளேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே. அடுத்தது ஆக்சுவலாக நுரையீரல் வந்து முன்ன மட்டும் இல்லைங்க, முன்னால் இருக்கு, சைடில் இருக்கு, பின்னால் இருக்கு. நம்ம நுரையீரல் இங்கே நினைக்கிறோம், இங்கே இல்லை, இங்கே இங்கே இங்கே. இந்த சைடில் இருக்கிற நுரையீரலை யார் டச் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பாருங்கள் அஞ்சு விரலை வச்சு, அஞ்சு விரலை வச்சு பாருங்கள் பக்கவாட்டில் கொண்டு போய் பாருங்கள், முன்ன பின்ன மேலே கீழே மூன்று முறை, முன்ன பின்ன மூன்று முறை மேலே கீழே, இந்த மாதிரி ஆட்டி விட்டோம்னா ஆட்டி விட்டோம்னா லங்ஸ் நல்லா வேலை செய்யும், மூச்சுக்காத்து நல்லா உள்ளே போயிட்டு வரும். அடுத்தது தொட்டையில் ஒரு பாயிண்ட் இருக்கு, கால் நீட்டி உட்காந்துக்கணும், உள்ளங்கையை தொடக்கி தொடக்கி மேலே வச்சு பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணும், அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். இது வரைக்கும் தொடக்கெல்லாம் யாரும் மசாஜ் பண்ணுறதே இல்லை, இதை வச்சு பண்ணும்போது அந்த கெண்டைக்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாக போகும். தொடையில் மசாஜ் பண்ணும், ஒரு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு நல்லா அழுத்தி பண்ணும். அடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு காலில் இருக்குது. பாருங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு கால் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா,
பாருங்க, கால் மூட்டில் பெரிய மூட்டு இருக்கும், பக்கத்தில் குட்டி மூட்டு இருக்கும். பெரிய மூட்டு, ஒரு குட்டி மூட்டு, இங்கே தடவி பாருங்க, ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும். மூட்டுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது, மூட்டுக்கு வெளிப்பக்கம் வந்தீங்கன்னா அங்கே தடவி பாருங்க, ஒரே ஒரு பள்ளம் தான் இருக்கும். அந்த பள்ளம் தான் பாயிண்ட். அந்த பாயிண்டில் பாருங்கள், கால் நீட்டி உட்காந்துட்டு அந்த பாயிண்டில் ரெண்டு பக்கமும் ஆள் காட்டி விரலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும், லேசாக வலிக்கும். இந்த இடத்துக்கு பேர் ST36ன்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சரில் வயிற்றுடைய 36வது புள்ளி. இங்கே மசாஜ் பண்ண ஜீரணமாகங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இது வயிற்றுக்கான புள்ளி. இதை டெய்லி தடவிக்கலாம். இதை டெய்லி தடவை தடவை வயிறு நல்லா ஜீரணமாகும். அடுத்தது கெண்டைக்கால். கெண்டைக்காலில் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, காப் மசில், கெண்டைக்கால் மசில். இப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு மூணு விரலை, சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துகிட்டு மூணு விரலால் வெளியிருந்து கையை உள்ளே வச்சு கெண்டைக்காலுக்கு நடுவில் ஒரு எலும்பு இருக்கு இல்லைங்களா, எலும்பு கீழே பள்ளம் இருக்கும், அங்கே வச்சு அமுத்தணும், லேசாக வலிக்கும். எலும்பு பள்ளம் கெண்டைக்காலுக்கு நடுவில் பாருங்க. இங்கே இது செஞ்சோம்னா இந்த சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இறுதி மாதிரி வேலை செய்யுதுன்னு. இந்த கெண்டைக்கால் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த வெரிக்கோஸ் வைம் ரத்த நாளங்களை சுருண்டுக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். அடுத்தது லிவர் பாயிண்ட். லிவர் பாயிண்ட் பாருங்கள், காலில் கட்ட விரலும் முதல் விரலும், கட்ட விரல் முதல் விரல் ரெண்டுக்கு நடுவில் கையை வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ள மாதிரி வரும். கட்ட விரல் முதல் விரல் ரெண்டுக்கு நடுவில் பள்ளத்தில் கையை வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வந்து சேரும். அந்த இடம் தான் லிவர் பாயிண்ட். இந்த இடத்த எப்படி பண்ணணும் பாருங்க, இப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் கடைசி பாயிண்ட் 21வது புள்ளி. உள்ளங்காலில் பாருங்க, உள்ளங்காலில் ஒரு வட்டமாக இருக்கும், ஒரு எலிப்ஸ்டிக்காக இருக்கும், வட்டமாக பண்ணு மாதிரி இருக்கும், நீள் வட்டமாகவும் இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், ஒரே பள்ளம் தான் இருக்கும். அந்த பள்ளம் தான் சிறுநீரக சம்பந்தப்பட்ட புள்ளி, K1 சொல்லுவாங்க அக்குபஞ்சரில். இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும் பாருங்க, ஆள் காட்டி விரலை வச்சு அந்த இடத்துல ஒரு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான புள்ளிங்க. அதில் டச் பண்ணால் சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் குணமாகும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு பொட்டு வைக்கும்போது இங்கே ஒன்று வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே ஒன்று வச்சாங்க, இங்கே ஒன்று வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே வச்சாங்க. இப்போது எங்கேயுமே வைக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் 21 புள்ளி. இந்த 21 புள்ளியையும் நாம் கற்றுக்கிட்டால், ஒன்று முதலுதவி, ரெண்டு நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட்டு, மூணாவது பாதுகாப்பு, ஒரு ஆபத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், லைனாக ஒவ்வொன்றா ஒரு முறை பார்த்துடலாம். முதல் புள்ளி இமைகளுக்கு நடுவில் இருக்க, சாரி புருவத்துக்கு நடுவில் இருக்கிற புள்ளி, கட்ட விரல் 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். 2வது புள்ளி நீளமான விரல் கண்ணுக்கு கீழே, 3 முறை வலது பக்கம் இடது பக்கம் ஆட்டுறோம். மூன்றாவது புள்ளி தலைவலிக்கு தைலம் தலைவர இடம், பொட்டுக்காலம். நாலு உள்ளங்கையில் பள்ளம், தாடையை தடவிட்டு வந்து காது கிட்ட வைக்கணும். அஞ்சு பிள்ளையார் குட்டு போகிற இடத்துல 3 விரல் வச்சு சதையை சேர்த்து ஆட்டணும். ஆறு ஏன்டனா பிரபஞ்ச சக்தி உச்சந்தலையில் வர மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏழு உச்சந்தலை ஆள்காட்டி விரல் 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம்.
அடுத்து கழுத்தில் பெரிய எலும்பு வலது கை இடது கை மூணு முறை வட்டமாக தைக்கணும், வலது பக்கம் இடது பக்கம். கழுத்தும் ஷோல்டரும் சேர இடத்து சென்டர், வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கம். நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவர் தாயத்து, இப்படி வச்சு ஒரு அஞ்சு முறை வலது கை அஞ்சு முறை இடது கை. நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளி கட்ட விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு இப்படி அமுத்தணும். விலங்கு வர்மம் மார்பும் கையும் சேர்ற இடத்துல சுண்டு விரலை கட்ட விரலை எடுத்துட்டு மூணு விரலால் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது. இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். தொப்புள் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். தொப்புள்ந்து ரெண்டு இன்ச்சு கீழே சுவாதிஷ்டானம் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். நுரையீரல் பக்கவாட்டு அஞ்சு விரலை வச்சு மேலே கீழே பக்கவாட்டு முன்ன பின்ன மேலே கீழே முன்ன பின்ன மூணு முறை மேலே கீழே மூணு முறை. துடைப்பகுதி கால் நீட்டி உட்கார்ந்துட்டு உள்ளங்கையை தொட மேலே வச்சு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். வயிறு ஜீரணம் மூட்டு சின்ன மூட்டு ஒரு பள்ளம் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம். கெண்டை கால் இந்த மாதிரி உட்காந்துட்டு மூணு விரலை வச்சு கெண்டைக்கால் நடுவில் எலும்பு இருக்கும் அங்கே வச்சு வலது காலில் ஐந்து முறை இடது காலில் ஐந்து முறை. லிவர் பாயிண்ட் கட்ட விரல் முதல் விரல் ரெண்டுக்கு நடுவில் தடவி பார்த்தா ஒரு பள்ளம் ஒரு எலும்பு கை இப்படி வச்சுக்கணும். வலது கால் இடது கால் கடைசி பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் உள்ளங்கால் இந்த இடம் அஞ்சு முறை வலது சுற்று அஞ்சு முறை இடது சுற்று. இப்போ நாம் எல்லாரும் வர்மானியாக மாறிட்டோம், நமக்கு வர்ம புள்ளிகள் தெரிஞ்சு போச்சு. இந்த 21 புள்ளியை மனப்பாடம் பண்ணி டெய்லி நமக்கும் மற்றவங்களுக்கும் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டெய்லி காலையிலேயும் சாயந்தரமோ ரெண்டு முறை டச் பண்ணால் ஏதோ ஏதோ ஒரு பாயிண்ட் வேலை செஞ்சு ஏதோ குணமாயிடும். ஒரு 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 கலை பாருங்கள், அரை மணி நேரம் தாச்சு நாம் ஒரு வித்தை கற்றுக்கிட்டோம். வர்ம புள்ளிகள் 21 ரொம்ப அருமையான ஒரு விஷயம், மனப்பாடம் பண்ணுங்க கற்றுக்குங்க, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, முதலுதவி செய்யுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முத்திரைகள்னா என்ன, முத்திரைகள் மூலமாக நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். முத்ராஸ் அப்படின்னு என்னென்னா, நமது கை விரல்களை இப்படி மாற்றி 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 பிடிக்கிறது மூலியமாக நமது உடலில் பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்க முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். நாம் ஏற்கனவே பார்த்தோம் நமது உடம்பில் உள்ள பஞ்சபூதங்கள் டிஸார்டர் கெட்டு போகிறது தான் நோய்க்கு காரணம்னு பார்த்தோம். அதை சரி பண்ணுறதுக்கு உணவுகளை அறுசுவை உணவுகள் சாப்பிடும்போது சரி பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம்,
இல்லை ட்ரெஸ்ஸு மாற்றலாம் அப்படின்னு நிறைய பார்த்துலைங்களா, அந்த மாதிரி இது ஒரு தெரப்பிங்க. வெறும் கை விரல்களை மாற்றுவது மூலியமாக உடம்பில் உள்ள பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்த முடியும். முத்ரா தெரப்பி. இப்போ முத்ரா தெரப்பி தெரியணும்னா நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த விரல் எந்தெந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டதுன்னு. ஆள்காட்டி விரல் காற்று சம்பந்தப்பட்டது. நீளமான விரல் ஆகாய சம்பந்தப்பட்டது. மோதிர விரல் மண் சம்பந்தப்பட்டது. சுண்டு விரல் நீர் சம்பந்தப்பட்டது. கட்டை விரல் நெருப்பு சம்பந்தப்பட்டது. இந்த பஞ்சபூத சம்பந்தப்பட்ட முத்திரைகளை தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு விரலுக்கும் எந்த பஞ்சபூதம் சம்பந்தங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஆள்காட்டி விரல் காற்று, நீளமான விரல் ஆகாயம், மோதிர விரல் மண், சுண்டு விரல் நீர், கட்டை விரல் நெருப்பு. இப்போது நம்ம உடம்புல காற்று அதிகம் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் லேசாக நுனியில் லைட்டாக டச் பண்ணி வச்சிட்டோம்னா இதுக்கு பேர் சின் முத்திரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது தியானம் பண்ணும்போது சின் முத்திரா. ஆனால் முத்ரா தெரப்பியில் இந்த முத்திரைக்கு பேர் வாயு வர்த்தக். வர்த்தக் அப்படின்னா இன்க்ரீஸ், அதிகப்படுத்துறது. வர்த்தகம் வர்த்தகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லாபத்தை அதிகப்படுத்துறது. பாருங்கள், வாயு வர்த்தக். இந்த முத்திரையை யார் போட்டாலும் உடம்பில் பிராணன் அதிகமாகும். அதே ஆள்காட்டி விரலை உள்ளே வச்சு கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டா இதுக்கு பேர் வாயு சாமக், உடம்பில் காற்று கம்மியாகும். அடுத்தது, நீளமான விரலை கட்டை விரலோட லேசாக தொட்டு பிடிச்சிட்டா இதுக்கு பேர் ஆகாஷ் வர்த்தக், உடம்பில் ஆகாயம் அதிகமாகும். இந்த நீளமான விரலை கீழே வச்சு கட்ட விரலை அழுத்தி பிடிச்சிட்டா ஆகாஷ் ஷாமக். அப்போ என்னாகும், உடம்பில் ஆகாய சக்தி கம்மியாகும். மோதிர விரலை, மோதிர விரலை கட்ட விரலோட சேர்த்து பிடிச்சிட்டா உடம்பில் மண் அதிகமாகும், எர்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் பிருத்திவி வர்த்தக். மண்ணுக்கு பிருத்திவின்னு இன்னொரு பேர் இருக்குது. மோதிர விரலை உள்ளே வச்சு கட்டை விரலை அழுத்தி மற்ற மூணு விரலையும் நீட்டி பிடிச்சா இதுக்கு பேர் பிருத்திவி சாமக். அப்போது உடம்பில் மண் கம்மியாகும். அடுத்தது, சுண்டு விரலையும் கட்டை விரலையும் லேசாக தொட்டு பிடிச்சிக்கிட்டா இதுக்கு பேர் ஜல் வர்த்தக், உடம்பில் நீர் அதிகமாகும். சுண்டு விரலை உள்ளே வச்சு கட்டை விரலை அழுத்தி பிடிச்சிட்டா ஜல் சாமக், உடம்பில் நீர் சக்தி கம்மியாகும். அடுத்தது, கட்டவரில் இந்த மாதிரி தம்ஸ்அப் மாதிரி பிடிச்சிட்டா அக்னி வர்த்தக், உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும், சூடு நெருப்பு. கட்டவரில் உள்ள வச்சு நாலு விரலையும் மடித்து பிடிச்சிட்டா உடம்பில் சூடு கம்மியாகும், குளிர்ச்சியாகும். இதுக்கு பேர் அக்னி சாமக். பாருங்கள், நாம் மொத்தம் 10 முத்திரை கற்றுருக்குறோம் 2 நிமிஷத்தில். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வாயு வர்த்தக் வாயு சாமக், ஆகாஷ் வர்த்தக் ஆகாஷ் சாமக், பிருத்திவி வர்த்தக் பிருத்திவி சாமக், ஜல் வர்த்தக் ஜல் சாமக், அக்னி வர்த்தக் அக்னி சாமக். மொத்தம் 10 முத்திரை. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 10 முத்திரைகளை நாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. அதில் இந்த சின் முத்திரா இருக்கு இல்லைங்களா, வாயு வர்த்தக், இது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் போடலாம், ரெக்கமெண்டட். ஏன் தெரியுமா, இந்த முத்திரையை போட்டால் உடம்புல பிராணன் அதிகமாகுமா, இது நல்லது. அதனால தான் இந்த முத்திரையை எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா தியான மண்டலத்துலேயும் இந்த முத்திரை போட்டு ஏன் உட்காருங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இது சைட் எஃபெக்ட் இல்லாத ரொம்ப ரொம்ப அருமையான முத்திரை, உடம்புல பிராணன் அதிகமாகிறது. உடனே அடுத்த கேள்வி வரும், அப்புறம் வாயு சாமக்குன்னு ஏன் ஒரு முத்திரை இருக்குது, அப்போ இது கெட்டதா அப்படின்னு கேட்பீங்க. கெட்டதில்லை, டிசீஸ் இருந்தால் மட்டும்தான் போடணும். என்ன டிசீஸ், கேஸ் ட்ரபிள், வயிற்றில் கேஸ் இருக்குது, இடுப்பு முதுகு பிடிச்சிக்கிச்சு,
கெண்டைக்கால் பிடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி ஓ கழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னு எங்காவது பிடிச்சிக்கிச்சுன்னு என்ன சொல்கிறோம், அதுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா. கேஸ் ட்ரபிள் அப்படின்னு என்னென்னா கெட்ட காற்று உடம்புக்குள்ளே தங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போது காற்றை வெளியேற்றணுமா? அப்போது காற்று சம்மந்தப்பட்ட ஆள்காட்டி விரலை உள்ளே வச்சு கட்ட விரலை அழிச்சு அவனை அழுத்தி இப்படி வாயு சாமக் அப்படிங்கிற முத்திரையை போட்டோம்னா கெட்ட காற்று வெளியே வருமா? ஒன்று ஏப்பமாக வரும், இல்லை பின்னால் போயிடும். இப்போது இந்த மாதிரி கெட்ட காற்று வெளியே போனோடனே இதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கேஸ் ட்ரபிளுக்கு இது நல்ல முத்திரைன்னு சொன்னோடனே 10 வருஷமாக எனக்கு கேஸ் ட்ரபிளுங்க, அதனால் 10 வருஷமாக திருப்பி போட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னாங்க தெரியுமா, முதல்ல பிடிக்கும் போது கெட்ட காற்று வெளியே வரும், அப்புறம் கெட்ட காற்று தீந்த உடனே நல்ல காற்றெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும், வீக் ஆயிடுவீங்க. அதனால் காற்றை வெளியேற்றுற முத்திரையான வாயு சாமக்கை கேஸ் ட்ரபிள் இருக்கும்போது மட்டும் போடுங்க. கேஸ் ட்ரபிள் சரியான உடனே மறுபடியும் சின் முத்திராக்கு வந்துடணும். அடுத்தது ஆகாஷ் வர்த்தக், பாருங்க ஆகாயத்தை அதிகம் பண்ணுறது. தூக்கத்துக்கு ஆகாயத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா, யாருக்காவது தூக்கம், அதாவது ஆகாய தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஆகாயசக்தி அதிகமாக வேணும், தூக்கம் கம்மியாக இருந்தால் ஆகாயசக்தி கம்மியாயிருமா? இந்த முத்திரையை போட்டால் தூங்குறதுக்கு சமங்க, நல்லா தூக்கம் வரும். நைட்டு தூக்கம் வராதவங்க இந்த முத்திரையை போடுங்க, சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. இந்த முத்திரையை போட்டால் தூக்கம் வரும். நிறைய சில பேர் சோம்பேறித்தனமாக தூங்கிகிட்டே இருப்பாங்க, டல்லாகவே இருப்பாங்க 24 மணி நேரமும். அவங்களுக்கு இந்த முத்திரை இருக்கு இல்லையா, பாருங்கள் நீளமான விரலை மடக்கி கட்ட விரலை அமுத்தி பிடிச்சிக்கணும், ஆகாயம் கம்மியாகுமா? ஸோ தேவையில்லாமல் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருக்கிறவங்க இந்த முத்திரையை போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முதல் நாள்லேயே இந்த முத்திரை கற்றுக் கொடுத்துருக்கணும். இனிமேல் அடுத்த 5 நாள் கேம்பில் இருந்து முதல் முதல்ல கற்றுக் கொடுத்துட்றது. அடுத்தது பாருங்கள் மண் அதிகமாகிறது, பிருத்திவி வர்த்தக். இந்த மோதிர விரலை தொட்டம்னா பிருத்திவி அதிகமாகும். அப்போ என்னாகும், மண் இப்படி பிடிச்சிங்கன்னா ஒல்லியாக இருந்தால் குண்டாவீங்க, மண்ணை உள்ளே வச்சு பிடிச்சிங்கன்னா குண்டாக இருந்தால் ஒல்லியாவீங்க. இந்த முத்திரை மட்டும் நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க. ஹலோ, இதை மட்டும் போட்டால் பத்தாது, சோத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது ஜல் வர்த்தக், உடம்பில் நீர் அதிகம் பண்ணுறது. யார் போடலாம், வெயில் பிரதேசங்களில் சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற இடங்களில் வெயில் ஓவராக இருந்து வச்சுக்கங்களேன், இந்த முத்திரை போட்டால் காற்றில் உள்ள தண்ணி இழுக்குமா? அப்போ தண்ணி தாக கம்மியாக இருக்குமா? வெயில் பிரதேசங்களில் போட்டுக்கலாம், வெயில் காலங்களில் போட்டுக்கலாம், நடு ரோட்டில் வேலை செய்கிறவங்க போட்டு, இது வந்து உடம்பில் நீர் அதிகம் பண்ணுங்க. அடுத்தது நீரை கம்மி பண்ணுறது, நீரை எப்போ கம்மி பண்ணணும், சளி பிடிச்சிருச்சு, தும்மல் வருது, மூக்கு ஒழுக்குது, அப்போ என்ன அர்த்தம், கெட்ட தண்ணி உள்ளே இருக்குன்னு அர்த்தமா, அதை வெளியேற்றணுமா? அப்போது நுரையீரலில் சளி இருந்துச்சுன்னா இந்த சுண்டு விரலை அழுத்தி இப்படி பிடிச்சிங்கன்னா சளியெல்லாம் வெளியே வரும். ஜல் சாமக். அடுத்தது அக்னி வர்த்தக், இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணும். யாருக்காவது உடம்பு உஷ்ணம் அதிகமாகணும்னா இதை பிடிச்சிக்கலாம். யாருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகணும், வேலை வெட்டியே செய்யாமல், அதாவது உடலுக்கு வேலை கொடுக்காமல் புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுக்குறவங்க குரூப் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், முதலாளிகள், அவங்களுக்கு உஷ்ணம் தேவைப்படுதா, இப்படி பிடிச்சிக்கலாம். நிறைய வேலை செஞ்சு உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க கட்டவரில் உள்ளே வச்சு இப்படி பிடிச்சிட்டா கூலிங் ஆகும். உடம்பை சூடு பண்ணுறக்கு அக்னி வர்த்தக், உடம்பை குளிர்ச்சி பண்ணுறக்கு அக்னி சாமக். காய்ச்சல் வந்துச்சுன்னா உடம்பை சூடு பண்ணணுமா குளிர்ச்சி பண்ணணுமா, சூடு பண்ணணும். அப்போது இந்த மாதிரி பிடிச்சா சீக்கிரமாக குணமாகும். இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் பாருங்கள், லண்டன், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் பாருங்கள், அவங்க பேசும்போது யா யா ஃபைன் குட் அப்படி அடிக்கடி கையை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, ஓவர் குளிர் இருக்குது, சூடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மொத்தம் 10 முத்திரை. இந்த 10 முத்திரையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நமது உடம்பில் பஞ்சபூதங்களை நாம் ஒழுங்குபடுத்தலாம். உடனே அடுத்த கேள்வி, ஏங்க என் உடம்புல எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குன்னு எப்படிங்க முதல்ல கண்டுபிடிக்கிறது? இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாள் போக போக நம்ம பஞ்சபூதத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம் இல்லையா, போக 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 உங்களுக்கே எந்த முத்திரை போட்டால் நமக்கு ஒத்து வரும்னு தெரியும். முத்திரைகள் எப்பவுமே எப்படி போடணும்னா ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துக்கு மேலே பிடிக்கக்கூடாது. 2 கையிலையும் பிடிக்கலாம், 1 கையிலையும் பிடிக்கலாம்.
டிவி பார்த்துட்டே பிடிக்கலாம், புக்கு படிச்சுட்டே பிடிக்கலாம், அது பிடிச்சா அது வேலை செய்யும். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கை வச்சா காற்றில் உள்ள மண்ணை உடம்பு இழுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பிடிச்சா காற்றில் உள்ள பிராணனை உடம்பு இழுக்க ஆரம்பிக்கும், உடம்பு ரிசீவ் பண்ணும். இந்த மாதிரி பிடிச்சா அது ஒரு சயின்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 45 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து முத்திரை பிடிக்கும் பொழுது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இல்லை அதை வேலை செஞ்சுக்கிட்டே பிடிச்சிங்கன்னா ஒரு பாதி வேலை செய்யும். ஒரு கையில் பிடிச்சா 25% வேலை செய்யும். ஆக மொத்தம் கிடைக்கிற வரைக்கும் லாபம் பிடிச்சிக்கலாம். இந்த முத்ரா தெரப்பி உங்களுக்கு அநேகமாக தேவைப்படாது. ஏந்திரிங்களா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா முத்திரைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறக்காக, நானும் முத்திரை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காக சொல்லியிருக்கிறேன் தவிர இது அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா சின் முத்திரா ஒன்று பிடிச்சா போதும், சைடு எஃபெக்டே இல்லாது. மற்ற முத்திரையெல்லாம் தேவையெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, ஒருவேளை உங்கள் ஆகாயம் அதிகமாக இருக்கும், நீங்கள் தேவையெல்லாம் பிடிச்சி இன்னும் அதிகம்னா அது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்குமா? ஸோ முத்ரா தெரப்பியை நாடி பார்த்து நாடியில் எந்தெந்த ஆர்கன் வீக்காக இருக்குது, எந்த பஞ்சபூதம் வீக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சி ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், அப்ராக்சிமேட்டாக யோசிங்க. உங்கள் உடம்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீங்களாக யோசிச்சு எது அதிகம் கம்மின்னு பார்த்து மாற்றி மாற்றி பிடிச்சி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முத்திரையை யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒன்று சின் முத்திரா, ரெண்டு நல்லா பார்த்துக்குங்க சமான முத்திரை. எல்லா விரலையும் ஒன்று சேர்த்து பிடிக்கணும், எல்லா விரலையும் கட்ட விரலை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இதுக்கு பேர் சமான முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையை போட்டிங்கன்னா எந்த பஞ்சபூத வீக்காக இருக்கோ அதுவே ஸ்ட்ராங் ஆயிரும், எந்த பஞ்சபூதம் அதிகமாக இருக்கோ அதுவே கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஸோ சமான முத்திரையை எல்லா விரலும் ஒன்று சேர்த்து கட்ட விரலை பிடிச்சி வைக்கலாம், இல்லை சின் முத்திரை பிடிக்கலாம். இது ரெண்டும் ரெக்கமெண்டட், யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். மற்ற முத்திரையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். முத்திரைகளில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாருக்காவது முத்திரா சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கிட்ட ஒரு புக் இருக்குது, 108 முத்திரைகளும் அதன் பலன்களும்னு ஒரு புக் இருக்குது. அது ஃபிசிக்கல் புக் கிடையாது, இன்னும் பிரிண்ட் அடிக்கலை, கூடி சீக்கிரம் பிரிண்ட் அடிச்சிருவேன். கூடி சீக்கிரம் இங்கிலீஷும் தமிழும் அந்த புக்கு பிரிண்ட் அடிக்க போகிறோம், கூடி சீக்கிரம் அடிச்சிருவோம். அடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த புக்கு வாங்கி அதை முழுசாக படித்து வச்சுட்டு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லா வியாதிகளுக்கும் எந்த வியாதிக்கு எந்த முத்திரை அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்குறோம். அந்த புக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், வெயிட் பண்ணுங்கள். இருந்தாலும் சின்ன சின்ன முத்திரைகள் சொல்லி கொடுக்குறேங்க. மலச்சிக்கல் இருந்தால் அபான் முத்திரை பாருங்கள், பாபா மாதிரி மோதிர விரலையும் நீளமான விரலையும் ஒன்று சேர்த்து கட்ட விரலை பிடிச்சி மற்ற ரெண்டு விரலை மான் மாதிரி, பாபா மான் மாதிரி பிடிச்சிங்கன்னா இதுக்கு பேர் அபான் முத்திரைன்னு பேர். இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிபி, பிபி ஹை பிபி லோ பிபி, ட்ரெயினில் போகிறீங்க தலை சுற்றுது, பிபி நார்மல் பண்ணோம்னா அபான் முத்திரை இருக்கு இல்லையா, அதில் ஆள்காட்டி விரலை மடித்து கட்ட விரலை கீழே வச்சிடணும். அதாவது வாயு சாமக்கையும் அபான் முத்திரை ரெண்டும் ஒன்றா போடணும். அபான் வாயுன்னு பேர் இந்த முத்திரைக்கு. இது போட்டிங்கன்னா ஹை பிபி லோ பிபி இருந்தால் கிளியர் ஆகும், உடனே கிளியர் ஆகி நார்மல் பிபிக்கு வரும். இப்படி நிறையா முத்திரைகள் இருக்குது, நீங்கள் அந்த பிடிஎஃப் புக்கை வாங்கி வீட்டில் போய் முழுசாக படிச்சுக்கோங்க. ஸோ முத்திரைகளை பற்றி நான் அதிகமாக பேசுகிறதில்ல, வேணா அந்த புக் இருக்குது அதில் விளக்கமாக இருக்கும், நீங்கள் வாங்கி பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன முத்திரை செட் ஆகுதோ அதில் போட்டிருக்கோம், எந்தெந்த நோய்க்கு என்னென்ன சிகிச்சைன்னு அதை பார்த்து நீங்களே அதை பண்ணிக்கலாம். ஸோ முத்திரை என்பது நமது உடம்பில் பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு சயின்ஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி இருக்கும், முதலுதவி பண்ணுற மாதிரி இருக்கும். முத்திரை உடம்புக்கு நல்லது. வாசி யோகம்னா என்ன, அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூச்சு பயிற்சிகள்லையும் வாசி யோகம் தான் என்னுடைய அறிவுக்கு இருக்கிறதுலையே த பெஸ்ட். வாசி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான மூச்சு பயிற்சிங்க. அந்த பயிற்சி பண்ணனா பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா பிராணன், அதை நிறையா இழுக்கலாம் உடம்புக்குள்ள. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது
உச்சி துடிக்குது பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னு தெரியுமா? அதாவது பிறந்த குழந்தை இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அப்போது பிறந்த உடனே எல்லா செல்லும் உயிரோடு இருக்கணுமா? அப்போ அதுக்கு சக்தி வேணுமா? பிராணன். அது என்ன ஆகுது? உச்சந்தலை வழியாக உரியுதுங்க பிராணனை. அதனால தான் உச்சி துடிச்சிட்ருக்கு. சரிங்களா? துடிச்சு துடிச்சு இழுத்து இழுத்து உடம்புக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் மெதுவாக அந்த குழந்தை குளிப்பாட்டி பால் கொடுத்து சாப்பிட்டு ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு மூச்சு காற்று இழுத்து யோசிச்சு பாருங்கள், குளுக்கோஸ் தயார் பண்ணி எத்தனை வேலை இருக்குது. அது உடனே அன்னைக்கே அந்த செகண்டில் பண்ண முடியுமா? இப்படி நாம் பிறந்தவுடன் உச்சந்தலை வழியாக சுவாச்சிட்ருக்குறேங்க. அதுதாங்க சக்தி, உயிரை காப்பாற்றுற சக்தி. அது என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்டு 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 தண்ணி குடித்து மூச்சு காற்று இழுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருதா, அடைத்த அந்த இடத்தை மீண்டும் ஓப்பன் பண்ணி மூச்சு காற்றை இழுக்கிறதுக்கு பேர் தாங்க வாசியோகம். உலக மகாவித்தை, அதாவது வாசியோகம் தெரிஞ்சிருந்தா சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், வெறும் மூச்சுக்காத்தின் மூலமாக உயிரோடு வாழ முடியும். சாப்பாட்டில் தண்ணியில் என்ன இருக்குதோ அது மூச்சு காற்றுல இருக்குது. காற்று மட்டும் ஒழுங்காக சுவாச்சிட்டு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிற அளவுக்கு மூச்சு பயிற்சி, மிக பிரமாதமான மூச்சு பயிற்சி வாசியோகம். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, முதல்ல இந்த வாசியோகத்தை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க, முதல்ல எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க. வாசியோகத்தை கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர்னு ஒருத்தர், கேரளாவில் வடகரையில் ஆசிரமம் இருக்குது. இங்கே பாருங்கள், அவர் ஒரு சாதாரண மனுஷங்க. அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு சாதாரண மனுஷன், அவருடைய மனைவி அவருடைய மடியில் படுத்து இறந்துட்டாங்க. அப்போது அவருக்கு ஒரு ஐடியா, ஒரு யோசனை, இதுவரைக்கும் இந்த உடம்பில் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இல்லை, இப்போ பிணம்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் முன்னால் மனைவின்னு சொன்னாங்க, அப்போ என்னமோ இருந்துச்சு என்னமோ இல்லை, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைங்க. மனைவி இறந்தவொடனே வாழ்க்கையை வெறுத்து போய் ஊராக சுற்றினார். எல்லா ஊருக்கும் போய் எல்லா ஆசிரமம் குருநாதர் எல்லாம் பார்த்து இந்த உயிர்னா என்ன சொல்லி கொடுங்கன்னு கேட்டார். ஏன்னா யாருக்குமே தெரியலையா, அவங்களும் சொல்லி கொடுக்கல. இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு கிடைக்காம வாழ்க்கை வெறுத்து போய் பைத்தியம் பிடிச்ச என்ன பண்ணிட்டார், ஒரு மரத்தில் போய் தூக்கு மாட்டி தொங்கிட்டார். ஒன்று, தூக்கு மாட்டி தொங்கினா உயிர் போயிடும், இல்லை யாராவது காப்பாற்றிடுவாங்க. இவருக்கு உயிர் போய் காப்பாற்றிட்டாங்க. எப்படின்னா, இவர் உயிர் இவரை விட்டு பிரியுது இல்லையா, அந்த பிரியும் போது யாராவது காலை பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. அப்போது பிரிஞ்ச உடனே சேர்ந்துருச்சாமா, இதை பார்த்துட்டார். அவர் பார்த்த உடனே எங்கிட்டிருந்து என்னமோ ஒன்று வெளியே போச்சு, என்னமோ உள்ளே வந்துச்சு, அதுவும் தெரியல என்னமோ போச்சு வந்துச்சு. அப்போ என்னமோ உலகத்தில் அதிசயம் இருக்குன்னு சொல்லி அவர் ஊரெல்லாம் சுற்றினாருங்க. அந்த காலத்தில் வாசியோகத்தை 12 வருடம் ஒரு குருநாதர்கிட்ட போய் பணிவிட செஞ்சால் 12 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு வராமா. இப்படி வாசியோகம் இருந்திருக்கு. நீங்கள் இந்த சித்திரர்கள் பாடலாம், சித்திரர்கள் புக்கெல்லாம் படித்து பாருங்கள், வாழ்க்கை வரலாறுலாம், 64 சித்திரர்களின் வாழ்க்கை வரலாறு இந்த புக்கெல்லாம் படித்து பாருங்கள். எல்லா சித்திரர்களும் வாசி யோக வித்தையை கற்றுக்கொண்டு உடம்பை காயகல்பமாக வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். இதுதான் அந்த வாசியோகம். அப்போது இந்த சிவானந்த பரமஹம்சர் என்ன பண்ணார், அப்போ அவருக்கு பேர் சிவானந்த பரமஹம்சர் கிடையாது, வேறமா பேர். அவர் ஊரெலாம் சுற்றி ஒரு ஆசிரமம் போயிருக்கார். அங்கே போய் ரொம்ப வருஷமாக பணிவடியெல்லாம் செஞ்சப்போ அந்த குருநாதர் கடைசியாக இவருக்கு வாசியோகம் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மணி நேரமாமா சொல்லி கொடுத்துட்டாரு. இவர் பயிற்சி பண்ணோடனே குபு குபுன்னு பிராணசக்தி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரோக்கியம் ஆகிட்டார், ரொம்ப அமைதியாகிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு மணி நேர பயிற்சியை சொல்லி கொடுக்குறதுக்குத்தான் இத்தனை வருஷமாக நீ வேலை வாங்கினியா அப்படின்னு கோபம் வந்து அந்த பயிற்சியை அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒவ்வொரு திண்ணையில் போய் உட்காந்து ஆலமரத்துடைய கீழே போய் உட்காந்து ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு வாசியோகம் கற்றுக்குங்க கற்றுக்கன்னு பிரச்சாரம் பண்ணி ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு மகான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சிவானந்த காலனி, சிவானந்தபுரம் ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த ஊரில் கதை கேட்டு பாருங்க, இவர் வந்து ஒரு நாள் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார். இவர் தான் ரிஷிகேஷ் இருக்கு இல்லையா, ரிஷிகேஷ் ஹரித்துவார், அங்கே நிறைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பாருங்கள், நிறைய சாமியார் இருப்பாங்க, நிறைய குருநாதர் இருப்பாங்க ஆசிரமத்தில். எல்லா குருநாதருக்கு பின்னாலேயும் ஒரு குட்டி ஃபோட்டோ இருக்கும், சொல்லுவாங்க இவர் தாங்க அவருக்கு குருன்னு.
அவர் தான் சிவானந்த பரமஹம்சர். சிவானந்த பரமஹம்சர்கிட்ட வாசயோகம் கற்றுக்காத யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இப்போது ஒரு ஆசிரமெல்லாம் வைக்கலை. எல்லாருமே இப்போ இருக்கிற பெரிய பெரிய சாமியார்களும் அந்த வாசயோகத்தை கற்றுக்கிட்டவங்க தான். சில பேர் ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க, நானே தனியாக உட்காந்து கற்றுக்கிட்டேன்னு பொய் சொல்லுவாங்க. எல்லாங்க போய் கற்றுக்கிட்டு தான். விபாசனாவும் வாசியோகம் தெரியாத எந்த ஞானியும் கிடையாதுங்க. ஓஷோ இந்த விபாசனா பற்றி அவ்வளோ பேசியிருப்பார். விபாசனா போகாத யாருமே தியானம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்கிறாரு. விபாசனாவை தவிர வேறு எதுவுமே தியானமே இல்லைங்கிறாருங்க. அதே மாதிரி வாசியோகத்தை தவிர வேறு எதுவும் மூச்சு பயிற்சியே இல்லைங்க. நீங்கள் வாசியோகம் பண்ணி பாருங்கள், எல்லா மூச்சு பயிற்சி அடிபட்டுரும். அதுக்காக மற்ற மூச்சு பயிற்சி தப்பு சொல்லலை, அதெல்லாம் எல்கேஜி, இது பிஹெச்டி. அப்படி சிவானந்த பரமஹம்சர் ஒவ்வொரு ஊருக்கும், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, எல்லா நாட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காருங்க. அவருடைய மெயின் ஆசிரமம் வடகரையில் இருக்குது, கேரளாவில், கோயம்புத்தூரில், சேலம் பக்கத்தில், அம்மாப்பேட்டையில், சிங்கப்பூரில், மலேசியாவில், எல்லா நாட்லேயும் இருக்குங்க. பட் சரியான ஆள் கிடையாது. அது என்னென்னா, இப்போ எல்லா நாட்லேயும் இருக்கிற ஒரு இயக்கம்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, இது அப்படி இல்லை. அங்கங்கே ராஜா, நான் நினச்சேன்னா இதை வந்து சிவானந்த பரமஹம்சர் ஆசிரமம்னு பேரை மாற்றி வைப்பேன், வாசியோகம்னு சொல்லுவேன். யாரும் கேள்வி கேட்கல, ஆள்லாம் கிடையாது. வாசியோகங்கிற பேரில் பல பேர் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, இங்கேயும் மாட்டிக்காதீங்க. அது என்ன ரூல் சொன்னால், இங்கே பாருங்கள், வாசியோகம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். வாசியோகத்துக்கு விசிட்டிங் கார்டு நோட்டீஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் ஆசிரமம் இருக்கும், பேசாமல் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போனால் சொல்லியும் தரமாட்டாங்க. ஒவ்வொரு அம்மா சாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமையில் உலகத்தில் உள்ள எல்லா வாசியோக சென்டர்லேயும் ஒரு விழா நடக்கும், மந்த்லி ஒன்ஸ். அதில் யார் வேணாலும் போகலாம், பொதுமக்கள், தீட்சை வாங்காதவங்க, வாங்கினவங்க எல்லாருமே போகலாம். அங்கே போனீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மைக்கு பிடிச்சி வாசியோகன்னா அப்படி, வாசியோகன்னா இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லி தரவே மாட்டாங்க. ஒரு நாள் போனீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம், சாப்பிட்டு கிளம்பி வந்துடணும். நீங்கள் போய் எனக்கு வாசியோகம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, போயிட்டு அடுத்த மாதம் வாங்கம்மாங்க. அடுத்த மாதம் போனீங்கன்னா பேச்சு மாறவே மாட்டாங்க, போயிட்டு அடுத்த மாதம் வாங்கம்மாங்க, சொல்லி தரவே மாட்டாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கெஞ்சி கூத்தாடனா அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க, 1.5 வருஷமாக வாரம் 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 போவங்க, கெஞ்சுவங்க, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே பாருங்க, அப்புறம்தான் புரிஞ்சுது ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போது நான் சொல்லித்தரக்கு 1/2 ஹவர் தான் அங்காங்கோ, ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு அதை கற்றுக்கிட்டா, 1 வருஷம் அலைஞ்சு கற்றுக்கிட்டோமேன்னு சொல்லி பயிற்சி பண்ணுவோமா இல்லையா, அதுக்காக அலைய விட்றாங்க. அருமையான பயிற்சிங்க. அந்த பயிற்சி கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனா உச்சந்தலைவலியே உள்ள பிராணம் இறங்குதுங்க. சாப்பாடே தேவையில்லை, தண்ணியே தேவையில்லை. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பயிற்சி தெரிஞ்சனால தான் என்னால் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டு, யோசிச்சு பாருங்கள், 5 நாளும் தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறேன். அந்த கேப் 1/2 மணி நேரம் அதுலேயும் யாராவது வந்து பேசுகிறீங்க, இல்லை செல்ஃபோனில் 10-15 கால் மிஸ்டு கால் வந்திருக்கு, யோசிச்சு பாருங்கள், என்னால் எப்படி முடியுதுன்னா, நான் நினச்சேன்னா 5 நிமிஷத்தில் வாசியோகம் பண்ணேன்னா எனக்கு பிராணம் இறக்கிக்க முடியும். வாசியோகங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ சொல்லித்தரேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க, டைரெக்டாக சொல்லித்தர மாட்டேன், இன்டெரக்டாக. நைட்டு தூங்குறோம் இல்லையா, முழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு மூச்சுக்காற்று ஓடும், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் படுத்திருக்காரு, சரிங்களா, அவர் தூங்கிட்டாரா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்று பண்ணுங்க, நைட்டு யாராவது தூங்குறதுக்கு படுக்கும் பொழுது ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காதை பக்கத்தில் வச்சு பேசாமல் உட்காந்துக்குங்க. அவர் படுத்திருப்பார். தூங்குறதுக்கு 1-5 நிமிஷம் முன்னால் வித்தியாசமான ஒரு மூச்சுக்காற்று வரும், பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இதாங்க, இதுதான் வாசியோகத்துடைய சூட்சமம். அப்போது உலகத்தில் உள்ள எல்லாரும் வாசியோகம் பண்ணாதான் முழிப்பு நிலையிலிருந்து தூக்கு நிலைக்கு போக முடியும். நாமெல்லாம்
நமக்கே தெரியாமல் வாசி யோகம் டெய்லி 5 நிமிஷம் பண்ணுறோம். அதை முழிச்சு நாமளாக உட்கார்ந்து பண்ணுறதுக்கு பேர் தாங்க வாசி யோகம். அருமையாக இருக்கும் அந்த பயிற்சி செஞ்சால் எப்படி தெரியுமா இருக்கும், பிராணன் அப்படியே இறங்குங்க உள்ள. எவ்வளவு எனர்ஜி பிராணன் வேணுமோ ஒரு 15 நிமிஷம் பண்ணால் போதும், அப்படி இறங்க உள்ள. ஸோ வாசி யோகம் மிக அற்புதமான ஒரு பயிற்சி. அதில் மொத்தம் 18 படி இருக்குது. நான் இதுவரைக்கும் 2 படி தாங்க போயிருக்கிறேன். நான் ஏன் தெரியுமா வாசி யோகம் சொல்லித்தர மாட்டேங்கிறேன், ஏன்னா எனக்கு சொல்லித்தரக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா 18 படி கற்றுக்கிட்ட குருநாதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. அவங்க இருக்கும் பொழுது 2 படி போனதுனால சொல்லித்தரக்கூடாதுங்க, நியாயம் கிடையாது. நான் ஏன் தெரியுமா 2 படியை நிறுத்திட்டேன், என்னால் முடியலைங்க. ஏன் தெரியுமா முடியல, கடந்த 8 வருட காலமாக நான் டெய்லி 8 மணி நேரம் பேசுகிறேன்னா, டெய்லி பயிற்சி பண்ணுறேன், எனர்ஜி சேர்த்துறேன், பேசும்போது செலவாயிருதா, நான் மறுபடியும் பயிற்சி பண்ண அதே இடத்துல இருக்கிறேங்க. நான் ஒரு வேளை அடுத்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் நான் இந்த மீட்டிங் பேசுகிறத நிறுத்தணுங்க. கொஞ்ச நாள் நிறுத்திட்டு நிறையா பயிற்சி பண்ணி ஒருபடி மேலே போனால் தான் போக முடியும். உண்மையிலேங்க கடந்த 8 வருஷமாக அந்த வாசியோக பயிற்சியில் வர சக்தியை வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நான் பண்ணால் மட்டுன்னா வீக் ஆகிடுவேன், பண்ணனா நார்மலாக இருப்பேன். மேலே போனோன்னா நிறுத்திட்டு பண்ணணும், இந்த ஸ்பீச் கொடுக்குறத நிறுத்திட்டு பண்ணணும். அதனால் புரிஞ்சுக்குங்க, யாருக்கு அக்கறை இருக்கோ வாசியோகம் கற்றுக்குங்க, ஒரு அருமையான பயிற்சி. வாசியோகம் யாராவது கற்றுக்கிறதா இருந்தால் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நிறையா ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஷேவிங் பண்ணவே கூடாது, உத்தராட்ச கொட்டை மாலை செயின் இதெல்லாம் எதுவுமே கழுத்தில் காலில் கம்மல் எதுவுமே போடக்கூடாது. ஆண்கள் ஷர்ட் போடவே கூடாது, துண்டு தான் போத்திக்கணும், வெள்ளை கலர் தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும், பேண்ட்லாம் போடக்கூடாது. பெண்கள் வெள்ளை வெள்ளை தான் ட்ரெஸ் போடணும், கலர் ட்ரெஸ்லாம் போடவே கூடாது. அடுத்தது ஒரு சத்தியம் வாங்கிக்குவாங்க, டீ காபி சாப்பிடவே கூடாது. சத்தியம் பாருங்கள், என்ன சத்தியம் பாருங்கள், ஏன் டீ காபி சாப்பிட்டா வாசி யோகம் பண்ண முடியாதுங்க. அப்போது டீ காபி என்பது நான் சொல்கிறது கடையில் விற்கிற டீ காபி, மூலிகை டீ மூலிகை காபி சாப்பிட்டுக்கலாம். கடையில் விற்கிற எந்த டீயும் சாப்பிடாமல் இருந்தால் தான் வாசி யோகம் கைகூடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கடலுக்கு டீ காப்பி நமது பிராணனை அழிக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா. நான் வெஜ் சாப்பிடக்கூடாது, இப்படி ரூல் சொல்லுவாங்க. இந்த சத்தியமெல்லாம் பண்ணாதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அந்த ரூல்ஸ் கட்டுப்படுங்க, பயிற்சியை வாங்குங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் நீங்கள் ஒரு பயிற்சிக்கு போனோன்னா அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். முதல்ல போங்க, கற்றுக்குங்க. பாருங்கள், நானும் பயிற்சி வாங்கியிருக்கிறேன், தீட்சை வாங்கியிருக்கேன், பயிற்சி பண்ணுறேன், ஷேவிங் பண்ணுறேன், ஷர்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ வாங்குற வரைக்காவது அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது ஆள் மாறிடுவேங்க. காரில் போவேனா, காரை வழி நிறுத்திட்டு உள்ளே சட்டெல்லாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு போதும், ஏன்னா அடையிலுமே தெரியாது. உள்ளே போவேன், அவங்க சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் வாழ்வேங்க. வெளியே வந்து நான் என் வசதிக்கு இருந்துக்குவேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும், இருந்தாலும் சில நேரத்தில் வேறு வழி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்கத்தில் இருக்கிற வாசி யோகா சென்டருக்கு போங்க. அதுக்கு ஒன்று பண்ணுங்கள், யாரெல்லாம் வாசி யோகம் கற்றுக்கணுமோ முதல் விஷயம் சித்த வேதம்னு ஒரு புக் இருக்கு. நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சித்த வேதம்னு ஒரு புக் இருக்குது, அது சுவாமி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எழுதின புக்கு, மலையாள புக்குடைய தமிழாக்கம். முதல் ரூல்ஸ், அந்த புக்கை முழுசாக படிக்கணும். புரியுதோ இல்லையோ அது சில விஷயங்கள் உடன்பாடு இருக்காது, பரவாயில்ல. என்ன சொல்கிறேன், படிக்கணும் தான் சொல்கிறேன். ஒரு தடவை படிச்சுட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எந்த ஊருன்னு கேட்டு எந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற வாசியோக சென்டருடைய நம்பர் கொடுப்போம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நான் சொன்னேன்னு சொன்னிங்கன்னா அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வாசியோக சென்டர்லையும் உங்ககிட்ட காசு வாங்கவே மாட்டாங்க. காசு வாங்கிட்டு சொல்லி கொடுத்தா அவர் வாசியோக சென்டரே கிடையாது. நீங்களாக பார்த்து ஒரு தட்சணம் மாதிரி கொடுக்கலாம். ஆரம்பத்தில் போனவொன்னே 5000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாவே ஓடி வந்துருங்க. வாசியோகத்தை யாருமே காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்காரு அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ யாருக்கு அக்கறை இருக்கோ வாசியோகத்தை கற்றுக்குங்க, இது அட்வான்ஸ். எல்லாரும் போக வேண்டாம், ஆன்மீகத்தில் ஆரோக்கியத்தில் பயிற்சிகளில் கிரியாவில்
மேல் நோக்கி போகணுங்கிற அக்கறை இருக்கிறவங்க எப்பாவது ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சித்த வேதம் புக்கு வாங்கி முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஊர் பேர் சொல்லி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரோட பேர் சொல்லி அதில் இருக்கிற சரியான ஆளுகள் நம்பர் கொடுப்போம். ஏன் தெரியுமா ஆஃபீஸ் ஃபோன் பண்ண சொல்கிறேன், சரியான ஆளுகளே மாறிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சிலர் நம்பி கொடுப்போம், அவர் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுவார், அப்புறம் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இருக்கிற சரியான ஆள் கொடுப்போம், அந்த நம்பர் கொடுக்குறோம், அவங்ககிட்ட போய் நீங்கள் கற்றுக்குங்க. ரொம்ப பிரமாதமான அற்புதமான பயிற்சி, ரொம்ப அருமையாக இருக்கும். காரில் போகும்போதே பண்ணலாங்க, பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம். நான் வாசியோகம் பண்ணுறேன்னு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தெரியாதுங்க, நம்ம பண்ணுறது யாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாமல் எங்கே வேணாலும் பண்ணுற பயிற்சிங்க. இதுக்கு இடமெல்லாம் தேவையில்லை, அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், பாத்ரூமில் உட்காந்துட்டு பண்ணலாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பண்ணால் போதும், அவ்வளோ பயிற்சி, அவ்வளோ எனர்ஜி இறங்கும். ஸோ வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சி, தயவுசெய்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு பிராணனை அதிகப்படுத்துங்க. கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கேன்சர் எய்ட்ஸ் இருக்கா, வாசியோகம் கற்றுக்குங்க, டெய்லி பண்ணுங்க, எப்பேற்பட்ட கேன்சர் எய்ட்ஸும் குணமாகும். ஏன்னா நேரடியாக பிராணன் இறங்குதா, எல்லா வியாதி குணமாகுங்க, எல்லாரும் கற்றுக்கலாம். நோய், சில நோய் குணப்படுத்த முடியாத நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வாசியோகத்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்க. வாசியோகம் மூச்சு பேச்சுகளுக்கு அப்பா. வாழ்க வையகம்.